அஸ்வமி தேவர் ஷுரு பண்ணலாம். ஆரம்பிக்கலாம் ஐயோ சார். அடி ஆரம்பிக்கலாம் அடி. ಹೇಳಿ ಇದ ಅನುಭವಿಸ್ತಾರೆ. பிரியமான சர்வேஸ்வரனுடைய வைபவத்தை பேசும்படியான வேதங்கள் என்ன, இதிகாசங்கள் என்ன, புராணங்கள் என்ன, இவை அனைத்துமே அவனை ஸ்துதிக்க பிறந்தவை, அவனை ஸ்தோத்திரம் பண்ண பிறந்தவை. பெருமானை பத்தி மகாபாரத வச்சனமாக அமைந்திருக்கிறது. பீஷ்மருடைய திருவாக்காலே சொல்லப்பட்ட விஷயம் பகவானுடைய 1000 திருநாமங்கள். அந்த 1000 திருநாமங்களிலே ஸ்தவப்ரியா, ஸ்தவ்யகான்னா ஸ்தோத்திரம் பண்ணத்தக்கவன் அர்த்தம், ஸ்தவப்ரியகான்னா ஸ்தோத்திரத்துல ஆசை இருக்கிறவன் அர்த்தம். ஸ்தோத்திரத்தாலே பிரீத்தி எவன் அடைகிறானோ அவன் ஸ்தவப்ரியன், ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு தகுதி படைத்தவன் எவனோ அவன் ஸ்தவ்யன். இந்த ரெண்டும் பகவானிடத்துல தான் அமைந்திருக்கிறதே ஒழிய வேற ஆரிடத்திலே அமைகிறது. அதனாலதான் வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், சகல சாஸ்திரங்களும் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுகின்றன. அப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்கள் பல அமைந்திருந்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு அமைந்திருக்கக்கூடிய முதல் ஸ்தோத்திரம் சம்ஸ்கிருத ஸ்தோத்திரம்ன்றது ஆளவந்தார் அனுகிரகித்தருள் இருக்கக்கூடிய ஸ்தோத்திர ரத்னம்னு காட்டப்பட்டிருக்கு. இந்த திருநாமமே ஆச்சரியமான திருநாமம். நம்முடைய சம்பிரதாயத்துல ரத்னங்கள் அப்படின்னு சொல்லுவோமே ஆனால் 3 ரத்னங்களை பிரசித்தமாக சொல்லுகிறார்கள். ஒன்னு, ஆச்சாரியன் சமாஷ்ரண காலத்திலே நமக்கு உபதேசம் பண்ணும்படியான மந்திரம் இருக்கிறதே, அந்த மந்திரங்களுக்குள்ளே நடு மந்திரம் துவயமந்திரம். அந்த துவயமந்திரத்துக்கு
மந்திர ரத்னம் மந்திர ரத்னம்னு பேரு. அதைத்தான் காட்டுகிறார் மணவாள மாமுனிகள். எப்பொழுதும் அவருடைய அதர புராணம் உதடுகள் துடித்துக் கொண்டே இருக்குமாம். என்ன துடித்துக் கொண்டிருக்கும்னால் உதடுகளாலே எப்பொழுதும் அவர் உள்ளுக்குள்ள அனுசந்தானம் பண்ணும்படியான துவய மந்திரத்தினுடைய வெளிப்பாடு மந்திர ரத்னானுசந்தான சந்தத ஸ்புரிதாதரம் ததர்த்த தத்துவ நித்தியான சன்னத உலகோர்கமம். அப்போ துவய மந்திரத்துக்கு மந்திர ரத்னம் மந்திர ரத்னம்னு பேர். ஆக அது ஒரு ரத்னமாக அமைந்திருக்கிறது. ஆளவந்தார் தாமே தம்முடைய ஸ்தோத்திரத்திலே கொண்டாடுகிறார் பராசர பகவானை. தத்வேனய சிதசிதீஸ்வர தத்வபாவ போகாபவர்க ததுபாயக தீருதாரா சந்தர்சயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராயா அப்படின்னு காட்டுறாரு. அந்த பராசர முனிவருக்கு முனிவரான பராசரருக்கு நமஸ்காரம்னு காட்டுகிறார். அப்படி காட்டுகிற போது எந்த பராசர பகவான் தத்வேனையா சிதச்சிதீஸ்வர தத்வபாவ போகாபவர்க ததுபாயக தீருதாரா சந்தர்சயன் நிரமிமீத புராண ரத்னம் சித்து அச்சித்து ஈஸ்வரனாக இந்த மூன்று தத்துவங்களையும் அலகலகாக பிரித்து அவற்றினுடைய சொரூபத்தையும் சுபாவத்தையும் தெளிவாக காட்டி கொடுத்ததாய் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை அனுகிரகித்தவரான அந்த பராசர பகவான் காட்டுறார். அப்ப அந்த ஸ்ரீ விஷ்ணு புராணம்னு சொல்ல வேண்டிய இடத்துல என்ன காட்டுறாருன்னா புராண ரத்னம். ஆக மந்திர ரத்னம் துவய மந்திரம் புராண ரத்னம் ஸ்ரீ விஷ்ணு புராணம். அது அடுத்தபடியாக ஸ்தோத்திர ரத்னம் ஸ்தோத்திரங்களுக்குள்ளே ரத்னமாக அமைந்திருக்கக்கூடியது. இது ஆளவந்தார் அனுகிரகித்தருள் இருக்கக்கூடிய ஆச்சரியமான ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்துல தம்முடைய பாஷ்யத்துல வேதாந்த தேசிகன் காட்டுகிறார் ஸ்தோத்திர ரத்னம் இதம்யஸ்தம் ஆச்சாரியஸ்துதி சம்புட்டவ். இது ரத்னம் ரத்னம்னு சொல்றங்களே, அப்ப இது ஒரு பெட்டியில வச்சிருக்கணுமே, என்ன பெட்டியில வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு சமாதானம் காட்டுகிறார் தேசிகன். இதம்யஸ்தம் ஆச்சாரியஸ்துதி சம்புட்டவ். ஒரு பெட்டின்னா எப்படி இருக்கும், கீழ்பாகம் இருக்கும், மேல மூடி இருக்கும். ஆக கீழ்பாகம் இருக்கிறது மேல மூடி இருக்கிறது இது ரெண்டும் சேர்த்துத்தான் ஒரு பெட்டியாக அமைந்திருக்கிறது. அதுக்குள்ள இந்த ரத்னம் வைக்கப்பட்டு இருக்கிறது. கீழ இருக்கிற பாகமானது என்ன மேல் மூடியாவது என்னன்னா இது ரெண்டுமே ஆச்சாரிய ஸ்துதி. ஆரம்பத்துல என்ன காட்டி இருக்கிறார்னா ஆச்சாரிய ஸ்தோத்ரம் நமோ சிந்தியாத்புதா கிளிட்ட ஞான வைராக்கிய ராசையே நாகாய முனையே கோத பகவத் பக்தி சிந்தவேன்னு ஆச்சாரியரான நாதமணியுடைய ஸ்தோத்திரத்துல ஆரம்பிக்கிறது. முடியறது எதுல ஆரம்பிக்கிறது முடியறதுன்னா அதை காட்டுறார் பிதாமகம் நாதமுனிம்பிலோக்கியா பிரசீத மத்வுத்தம சிந்தையிப்பா. என் செயல்ல என் பெருமானே நீ பார்க்க வேண்டாம், எங்க தாத்தா எங்க பாட்டனார் எங்க ஆச்சாரியன் நாதமுனிகளை பார்க்க வேண்டியது அப்படின்னு காட்டுறார். அப்போ இது ரத்னம் ரத்னம்னு சொன்னா என்ன அர்த்தம்னா பெட்டியில வைக்கணும் இல்லையோ ஆச்சாரிய ஸ்தோத்திரம் என்னும்படியான பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற பகவத் ஸ்தோத்திரம் அப்படின்னு காட்டார். ஆக ஆச்சாரிய ஸ்துதியானது ரட்சகம் பகவத் ஸ்துதியானது ரட்சியம்னு அந்த அர்த்தத்தை காட்டி கொடுத்திருக்கிறார் ஸ்ரீ வேதாந்த தேசிகர். அப்படி பார்க்கிற போது புராண ரத்னத்தை போலே மந்திர ரத்னத்தை போலே இதுவும் ரத்னம் என்று கொண்டாடப்படும்படியான விலட்சணமான ஸ்தோத்திரம்தான் ஆளவந்தார் அனுகிரகித்தருள் இருக்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரம். இது இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எத்தனைன்னு பார்க்கணும். 65 ஸ்லோகங்கள். லோகத்துல சதகம் பாடலாம், விம்சதி பாடலாம், பஞ்சாசதி பாடலாம், சஹசிரம் பாடலாம், இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 1000 பாசுரங்கள் 1000 ஸ்லோகங்கள், 100 பாசுரங்கள் 100 ஸ்லோகங்கள், 10 பாசுரங்கள், 20 பாசுரங்கள், 50 பாசுரங்கள் இப்படின்னு கணக்கு இருக்கு. 65 ஒரு கணக்கா? இந்த 65 என்ன அர்த்தம் தாத்பரியம் காட்டுகிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். ஆச்சரியமான அர்த்தத்தை காட்டுகிறார்கள். என்ன அர்த்தம்னா இது ரகசியத்ரய விவரணம். நம்ம சம்பிரதாயமே ரகசியத்ரய சம்பிரதாயம்னு சொல்லப்படுது. லக்ஷ்மிநாத சமாரம்பா நாதயாமுன மத்தியமா அஸ்மதாச்சாரிய வரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். லக்ஷ்மிநாதன் தொடக்கமாக நாதமுனிகள் யாமுனாச்சாரியர் நடுவாக அடியனுடைய ஆச்சாரியன் பரியந்தமாக இருக்கக்கூடிய குரு பரம்பரையை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லும்படியானதாக அமைந்திருக்கு. இந்த குரு பரம்பரை என்னமா வந்ததுன்னு கேட்கணும். வேதோபன்யாச பரம்பரை இல்லை,
இத்திஹாசோபன்யாச பரம்பரை இல்ல, ஸ்ரீபாஞ்சராத்திர உபன்யாச பரம்பரை இல்லவே இல்லை. மூணு தனித்தனி இடங்களிலே எம்பெருமான் ரகசியத்ரயத்தையும் மூணு தனித்தனி வியக்திகளுக்கு உபதேசித்தான். திருமந்திரத்தை ஆரோபத்திற்கு உபதேசித்தான், துவயமந்திரத்தை ஆரோபத்திற்கு உபதேசித்தான், சரமஸ்லோகத்தை ஆரோபத்திற்கு உபதேசித்தான். உபதேசிச்ச காலமும் வேற, உபதேசிச்ச இடமும் வேற. திருமந்திரத்தை உபதேசித்தது பத்ரிகாசிரம கஷேத்திரத்திலே சுவாம்சபூதனான நரன் விஷயமாக பிரவர்த்தனம் பண்ணினான். தானே ஆச்சாரியனாக உட்கார்ந்து கொண்டு நாராயணனான எம்பெருமான் தானே ஒரு சிஷியனாகவும் மாறி எதிரிலே உட்கார்ந்து கொண்டு தனக்கு தானே உபதேசித்துக் கொண்டது. அகார வாச்சியனான எம்பெருமான் அகார வாச்சியனான சிஷியனுக்கே உபதேசம் பண்ணினது. ஆவுக்கு உபதேசம் பண்ணினதாக அமைந்திருக்க கூடியது இதுதான் திருமந்திரம்னு காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்தது துவயமந்திரத்தை அந்த எம்பெருமான் தான் விஷ்ணு லோகத்திலே உபதேசித்தான். ஆருக்கு உபதேசித்தான்னா சுவ மகிழ்ச்சி தன்னுடைய பத்னியாக அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி நாச்சியாருக்கு உபதேசம் பண்ணினார். அப்போ அகார வாச்சியனான எம்பெருமான் உகாரத்தாலே சொல்லப்படுபவளான மகாலட்சுமி நாச்சியாருக்கு தான் உபதேசம் பண்ணினது அதுதான் துவயமகா மந்திரம். அடுத்தபடியாக சரமஸ்லோகத்தை திருத்தேர்தட்டிலே அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினான். அப்போ அர்ஜுனன் மகார வாச்சியனான ஜீவாத்மா. அகாரம் அகாரத்துக்கு உபதேசம் பண்ணினது திருமந்திரம், அகாரம் உகாரத்துக்கு உபதேசம் பண்ணினது துவயமந்திரம், அகாரம் மகாரத்துக்கு உபதேசம் பண்ணினது சரமஸ்லோகம். அப்போ மூணு தனித்தனி வியக்திகள், தனித்தனி காலம், ஒரே காலத்திலே உபதேசம் பண்ணல, தனித்தனி காலத்துல தனித்தனி இடங்கள்ல தனித்தனி வியக்திகளுக்கு உபதேசம் பண்ணப்பட்ட இந்த திருமந்திரத்வய சரமஸ்லோகம் ரகசியத்ரயம் இதனுடைய பரம்பரை வருவதுதான் குரு பரம்பரைன்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். இதத்தான் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் மத்தியமாம் அஸ்மதாச்சாரி பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்ன தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம். இப்ப பார்க்கிற போது இங்கதான் ஒரு கேள்வி, சுவாமி குரு பரம்பரைன்னு சொல்றங்களே, திருமந்திரத்தை நரன் கேட்டானே அவன் யாருக்கு உபன்யாசம் பண்ணான், திருமந்திரத்தை துவயமந்திரத்தை பிராட்டி கேட்டாலே அவளாருக்கு உபதேசம் பண்ணான், சரமஸ்லோகத்தை தான் அர்ஜுனன் கேட்டானே அவன் யாருக்கு உபதேசம் பண்ணான். இப்படி உபதேசம் பண்ணி வரிசையா வந்திருந்தாதான் குரு பரம்பரைன்னு சொல்ல முடியும். திருமந்திரத்தை நரன் கேட்டான்னு அவனோட நின்று போச்சு, துவயமந்திரத்தை பிராட்டி கேட்டான்னா அவளோட நின்று போச்சு, சரமஸ்லோகத்தை அர்ஜுனன் கேட்டான்னா நான் அர்ஜுனனுக்கு சிஷியன்னு இல்லையே. உங்களுக்கு எங்கேருந்து குரு பரம்பரை கேட்கலாம் முடியும். நம்ம ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள் இந்த மூணு தனித்தனி வியக்திகளுக்கு தனித்தனி காலங்களிலே தனித்தனி இடங்களிலே எம்பெருமானுக்கு தனியாக உபதேசித்தான் வாஸ்தவம் தான். ஆனால் இது மூன்றையும் சேர பிடித்து திருவரங்கத்தெம்பெருமான் பெரிய பெருமாள் தான் உபன்யாசம் பண்ணினார். ஆருக்கு உபன்யாசம் பண்ணினார்னாக்கா சோ மகிஷியான ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு உபதேசம் பண்ணினார். ஆக பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியாருக்கு உபதேசம் பண்ண, அந்த பெரிய பிராட்டியார் விஸ்வக்சேனாழ்வானுக்கு உபதேசம் பண்ண, விஸ்வக்சேனாழ்வான் நம்மாழ்வாருக்கு அனுகிரகிக்க, நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு அனுகிரகிக்க, இப்படி பரம்பரா பிராப்தமான அர்த்தம் காட்டப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த விதத்துலதான் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதை ஆமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியத்தாம் வந்தே குரு பரம்பராம்னு சொல்லப்படுது. அப்போ இந்த அர்த்தமே ரகசியத்ரயத்தினுடைய அர்த்தம், நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அர்த்தமே ரகசியத்ரயத்தினுடைய அர்த்தம். அந்த ரகசியத்ரயத்தினுடைய அர்த்தத்தை விவரிக்கிறது தான் அத்தனை கிரந்தங்களுக்கும் முக்கியமான குறிக்கோளாக அமைந்திருக்கிறது. திருவாய்மொழிக்கும் ரகசியத்ரய விவரணம் தான், அதே மாதிரியாக வரதராஜத்தவமும் ரகசியத்ரய விவரணம் தான். எந்த கிரந்தமாய் இருந்தாலும் இதை தவிர வேறொன்னாலே பொது போக்க மாட்டார்கள். முற்றுப்படியிலே காட்டக்கூடிய விஷயம் பூர்வாச்சாரியர்கள் இத்தையொழிய வேறொன்னால் காலக்ஷேபம் பண்ணி அறியார்கள். நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இருக்கிறார் இந்த திருமந்திரத்தை தவிர மத்த எதாலையுமே போது போக்க மாட்டார்கள். காலக்ஷேபம்னா போது போக்கு, விசாரம் பண்ணி போது போக்கும்படியானது திருமந்திரத்தை தவிர மத்தொன்னாலே போது போக்க மாட்டார்கள் அப்படின்னு காட்டி கொடுத்துருக்காரு. கேட்டார் ஏன் திருநெடுந்தாண்டு காலக்ஷேபம் பண்ண மாட்டாரா, அதே மாதிரி திருப்பாவ காலக்ஷேபம் பண்ண மாட்டாரா, திருப்பலான்னு சொல்ல மாட்டாரா, திருமந்திரார்த்தம் தான் சொல்லுவாளா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல, எதை சொன்னாலும் இது அகாரார்த்தம் இது உகாரார்த்தம்
இது மகாரார்த்தம், இது அமர் சப்தார்த்தம், இது லுக்க சதுர்த்தியர்த்தம், இது வியக்த சதுர்த்தியர்த்தம், இது நார சப்தார்த்தம், இது அயன சப்தார்த்தம், இதுதான் சொல்லிட்டு இருப்பான். அப்ப எந்த கிரந்தத்தை எடுத்துக்கொண்டாலும் அவளுக்கு நோக்கு எங்க அகாரம் சொல்றது, எங்க மகாரம் சொல்றது அப்படின்னு பார்ப்பார்களே ஒழிய முத்தை ஒழிய வெறும் நாள் காலக்ஷேபம் பண்ணி அறியார்கள். அப்ப பார்க்கிற போது முழுக்க 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 திருமந்திரம், அதனுடைய விவரணமான துவயம், அதனுடைய விவரணமான சரபஸ்லோகம், இந்த அர்த்தத்திலேயே தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் பொது போக்குவார்கள். எந்த கிரந்தத்தை எடுத்துட்டாலும் இந்த அர்த்தம் தான் இருக்கும். அப்படி பார்க்கிற பொழுது இந்த ரகசிய திரயத்தினுடைய சாரமாக அமைந்திருப்பதுதான் இந்த 65 ஸ்லோகமும். எப்படி சொல்றீங்கன்னா அர்த்தம் இருக்கு, அதுக்கு மேல 65 ஸ்லோகம்னு ஏன் சொன்னாங்கன்னு கேள்வி கேட்டோம். ஒண்ணுமில்ல, திருமந்திரம் எப்படி அமைந்திருக்குன்னா 8 அக்ஷரங்கள், துவயமந்திரம் 25 அக்ஷரங்கள், சரமஸ்லோகம் 32 அக்ஷரங்கள். எண்ணி பார்க்கலாம், திருமந்திரம் 8 அக்ஷரம் திருவட்டாட்சரின்னு பேர், துவயமந்திரம் 25 அக்ஷரங்கள், ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. எண்ணி பார்த்து அதே மாதிரி அனுஷ்டுப் ஸ்லோகமாக அமைந்திருக்கக்கூடியது சரம ஸ்லோகம் 32 அக்ஷரங்கள். ஆக 8 ஒரு 25 33 ஆகுது, 33 32 65 ஆகுது. ஆக இந்த 65 விஷயங்கள், 65 அக்ஷரங்களாலே சொல்லப்பட்ட ரகசிய திரயத்தினுடைய விவரணம் தான் இதுன்னு காட்டப்படுது. எது போலன்னா எதிராஜி வம்சதி 20, 20னா என்னதுன்னு கேட்டாக்கா 20க்கு ஒரு அர்த்தம் காட்டுகிறார்கள். திருமந்திரம் 3 பதமா இருக்கிறது, அதுக்கு மேல துவயமந்திரம் அது பதமாக அமைந்திருக்கக்கூடியது, அது 6 பதமாக அமைந்திருக்கக்கூடியது, சரமஸ்லோகம் 11 பதங்கள். ஆக ஒரு 3, ஒரு 6, ஒரு 11. ஆக ஷட்பதோயம் விகண்டா, 6 பதம்னு சொல்லப்படுறது துவயமந்திரம், திருமந்திரம் 3 பதங்களாலே பதத்ரயத்தாலும் சொல்லுகிறார்கள். ஆகவே அடுத்தபடியாக 11 சப்தங்கள் அமைந்திருக்கின்றன சரமஸ்லோகத்திலே, 6, 3, 9, 11, 9, 20, எதிராஜி வம்சத்தி 20, அதுவும் ரகசியத்ரயார்த்தம் தான், இதுவும் ரகசியத்ரயார்த்தம் தான். இப்படி காட்டி கொடுத்திருக்கிறார்கள் நம் பூர்வர்களான பெரியவர்கள். அப்படி பார்க்கிற பொழுது இந்த ரகசியத்ரய விவரணமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த விலட்சணமான கிரந்தத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளை பரமாற்புதமான மணிப்பிரவாள வியாக்கியானம் அனுகிரகித்திருக்கிறார். ஸ்ரீ வேதாந்த தேசிகன் சம்ஸ்கிருத பாஷ்யம் மத்தொன்னும் அனுகிரகித்திருக்கிறார். ஆக இதுல பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானத்துல சுவாமி என்ன காட்டுறாருன்ற அந்த விஷயத்தை அனுபவிப்பதுதான் இந்த உபன்யாச தொடர், அதாவது காலக்ஷேப தொடருடைய நோக்காக அமைந்திருக்கு. காலக்ஷேப பங்கு, அதாவது இந்த வியாக்கியான பங்கிகளையே சேவித்து 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 கீழே நாம அனுபவித்தோமே. ஆச்சாரிய ஹிருதயாதி கிரந்தங்கள் எல்லாம் ஸ்ரீவச்சனபூர்ணம், அதே மாதிரியாக பங்கி பங்கியாகவே சேவித்து இவற்றை அனுபவிக்கலாம்னு உபக்கிரமிக்கிறேன். அதுக்கு முன்னால அளவந்தாருக்கு என்ன பெருமை, ஆச்சரியமான விஷயம், திகாகே யாமுனம் தீர்த்தம் அப்படின்ற ஸ்லோகத்துல வேதாந்த தேசிகன் காட்டுகிறார், எத்திர கிருஷ்ணஹா கிருதாதரஹா, இந்த யாமுனாச்சாரியருடைய அந்த குலத்தினுடைய சுத்தி யோகம், எப்படிப்பட்ட குலம் என்றால் கண்ணனுடைய ஆதரத்துக்கு பாத்திரபூதமாய் அமைந்திருக்கக்கூடிய குலம் அப்படின்னு காட்டப்படுது. ஒரு ஆச்சரியமான சரித்திரம் காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். என்ன காட்டுறாருனாக்கா, அளவந்தார் அவர் குருகு காவலப்பனை சேவிக்க வேண்டும்னு போகிறார். எதுக்காக போகிறார்னா, நாதமுனிகள் தாம் நியமித்து வைத்திருந்தார் தம்முடைய சிஷ்ய வர்க்கங்களுக்கு இந்த விலட்சணமான அர்த்தங்களை எல்லாம் எனக்கு ஒரு பெயர்னு வரப்போறான், அந்த பேரனுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும். நாதமுனிகள் பற்பல அர்த்தங்களை பற்பல ஆச்சாரியர்களிடத்திலே வைத்திருந்தார், அதிலே நேரே இந்த சரீரத்தோட இருந்து கொண்டே பகவானை அனுபவிக்கும்படியான ஒரு மார்க்கத்தை வச்சிருந்தார், அதுதான் அஷ்டாங்க யோக மார்க்கம். அஷ்டாங்க யோக மார்க்கம்னு யோக மார்க்கத்திலே சரீரம் இருந்தாலும் சரீரத்துக்கு எந்த விதமான ஒரு அதாவது சிரமம் வந்தாலும் அது தெரியாதபடியாக நேர பகவான இங்க இருந்தபடியே அனுபவிக்கதா, அப்படி ஒரு மார்க்கத்தை கொடுத்தார். அதுக்கு பேர் யோக மார்க்கம்னு பேர். இந்த யோக மார்க்கத்தை குருகை காவலப்பன், குருகை காவலப்பன் என்கிற மகாத்மாவனிடத்திலே தான் சொல்லி வைத்திருந்தார். அப்படிப்பட்டவரிடத்திலே யாமுனாச்சாரியரான அளவந்தார் தாம் என்ன பண்ணினார்,
நேராக போய் இந்த அர்த்தத்தெல்லாம் கேட்டுக்கணும். ஒண்ணும் இல்ல, இவருடைய சரித்திரமே ஆச்சரியமான சரித்திரம். ராஜசபையில இவர் பாதி ராஜ்யத்தை பெற்றிருந்தார். இவர் தம் ஆச்சாரியனிடம் 12 வயசு குழந்தை அர்த்த விசேஷங்கள் எல்லாம் அதிகரித்துக் கொண்டிருந்தார், சாமானிய சாஸ்திரங்களை அதிகரித்துக் கொண்டிருந்தார். அப்போ இவருடைய ஆச்சாரியன் இருக்கிறார், அவரிடத்துல நேர ஒரு ராஜசேவகன் வந்தான், ஒரு ஓலையை கொடுக்கிறார். அந்த ஓலையில வருஷா வருஷம் நீர் ராஜ வித்வானுக்கு கட்ட வேண்டிய கப்பம் இன்னும் கட்டப்படவில்லை, அது சீக்கிரம் கொடுக்க வேண்டியது. இவருக்கும் ஐஸ்வர்யம் இல்ல, கல்ல ஜல விடுறாரு, பார்த்து கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையே, என்ன பண்றது. அந்த ஓலையை வாங்கி பார்க்கிறார் இந்த பன்னர் வச்சு குழந்தை, யாமுனாச்சாரியர் திருப்பாட்டனார் வைத்த திருநாமம். நாதமுனிகளுக்கு என்ன ஆசைன்னா கண்ணன் பேர்ல ஆசை, கண்ணன் இடத்துல அவ்வளவு ஆசை. அதனாலதான் யமுனா நதிக்கரையிலே அந்த எம்பெருமானுக்கு ஒரு சந்நிதி நிர்வாகம் நிர்மாணம் பண்ணி அங்கேயே திருவாராதனம் பண்ணியிருந்தார். கோவர்தனோத்தாரியான எம்பெருமானுக்கு சந்நிதி நிர்மாணம் பண்ணி அங்கேயே எழுந்தொழி இருந்தார். அதற்கு பிறகுதான் ஆழ்வார் தென் தேசத்துக்கு அழைத்தார், அந்த சந்நிதியை ஆரண்டியே கொடுத்து இவர் வந்துட்டாரு. அந்த எம்பெருமான் தான் இப்போ நாதத்வாராவில எழுந்தொழி இருக்கிறார். அதனாலதான் அவனுக்கே ஸ்ரீநாத்ஜின்னு பேர், நாதமுனிகளாலே திருவாராதனம் பண்ணப்பட்ட எம்பெருமான். அப்படி இருக்கக்கூடிய அவருக்கு யமுனா நதிக்கரையிலே கண்ணனை ஸ்தாபித்து வைத்திருந்தபடியாலே அந்த யாமுனன்ற திருநாமத்துல அவ்வளவு ஆசை. அதனாலதான் நியமித்திருந்தார் தம்முடைய திருக்குமாரருக்கு, உனக்கு குழந்தை பிறந்தா யாமுனன்னு பேரு, யமுனைத்துறைவன் பேருவை. ஆண்டாள் நாச்சியார் காட்டியிருக்கக்கூடிய திருநாமம் தூய விருதியில் யமுனைத்துறைவனை, அந்த திருநாமத்தை அமைந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதுவே வைக்கப்பட்டவராய் இருக்கிறவர் இவர். 12 திருநட்சத்திரத்துல ஆச்சாரியனிடம் வாசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஓலையை வாங்கி பார்க்கிறார். உடனே அந்த ஓலையை வாங்கி அசையிலாத அத்ரிகன்யா, பெரிய ஸ்லோகம், கம்பீரமான ஸ்லோகம், இமயமலை தொடங்கி கன்னியாகுமரி பரியந்தமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த அகண்டம், அதாவது மேலை சமுத்திரத்திலிருந்து கீழே சமுத்திரம் வரையுமா இருக்கக்கூடிய இந்த அகண்ட பாரத தேசத்திலே எண்ணெயொத்த வித்வான்கள் உபய மீமாசைகளிலும் யார் இருக்கிறார்கள்? மீமாம்சா சாஸ்திரி சம விமலமனா மிருகதா மதுசோன்யா அப்படின்னு எழுதி கழுத்து கொடுக்குற. நீ இதை கொண்டு போய் கொடு உங்க வித்வான் இடத்துல. நேரம் அவங்க கொண்டு போய் அந்த வித்வான் இடத்துல கொடுத்தார். கொடுத்ததும் இவ யாரு, வெறும் பாட்டு எழுத தெரிஞ்சவனா? விஷயமே தெரியாது கவி எழுதியுள்ளான். யாப்பிலக்கணம் தெரிஞ்சா பாட்டு எழுதியுள்ளான். விஷயமே தெரியாது இருக்கலாம், தர்க்கம் தெரியாது, வியாக்கரணம் தெரியாது, மீமாம்சை தெரியாது, வேதாந்தம் தெரியாது, எதுவும் தெரியாது, ஆனா பாட்டு எழுதியுள்ளலாம் இருக்காளோ. அந்த மாதிரி கவியோ இல்ல ஏதாவது மந்திர தந்திரம் பண்றவனா அப்படின்னு திரும்பி கேட்டு எழுதி அனுப்பிச்சார். அந்த வித்வான் ஆக்கியாழ்வான்னு பேரு, வித்வஜன கோலாகலன். கேட்டது நவயம் கவயஸ்து கேவலம், நவயம் கேவல தந்திர பாரக. நான் கவி இல்ல, நான் தந்திரங்கள் பண்றவன் இல்லை. அதாவது யார் யார் என்னிடத்துல பிரதிவாதம் பண்ணுகிறார்களோ அந்த பிரதிவாதிகளாக இருக்கக்கூடியவர்களான அந்த யானையை மஸ்தகத்தை பிளக்கக்கூடிய சிம்மம் அப்படின்னு சொல்லும்படியானது அந்த அர்த்தத்துல எழுதி அனுப்பிச்சது. அப்படியாகில் வாதத்துக்கு வர வேண்டும். ராஜா சொல்லி அனுப்பிச்சு, நான் வாதத்துக்கு வரணும்னா என்ன வித்வான்னு மதிச்சுதானே கூப்பிடுறோம், அப்ப அதுக்கு உண்டான கௌரவத்தோட அழைச்சிருப்போம், வெறுமை இப்படியே வந்தெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதும் ராஜா பல்லக்கை அனுப்பினார். அந்த பல்லக்கில் எழுந்தொழுகிறார் சின்ன பிள்ளை மகா தேஜஸ்வி. நீங்க பாருங்க, ஒரு பெரிய பல்லக்குல ஒரு தேஜஸ்வியான குழந்தை அப்படி எழுந்தொழுகிற போது ராஜா ஊர் ஜனங்கள்லாம் வேடிக்கை பார்க்கிறா, அருக்கோ பல்லக்கு போறதே, ஆரோ பல்லக்குல போறாளே அப்படின்னு பார்க்கிற போது இந்த குழந்தை ராஜாவும் ராணியும் பார்த்து விட்டு உப்பரைக்கிலிருந்து பார்த்தீரா, அந்த குழந்தை எவ்வளவு தேஜஸ்வியா இருக்கும். ராஜா சிரிச்சுதான், எங்க சின்ன குழந்தை பொண்ணுக்குட்டியாட்டம் இருக்கு, ராஜா எப்படிப்பட்ட சிம்மம், நம்ம வித்வான் எப்படிப்பட்ட சிம்மம், அவன் இதில் நிற்க முடியுமா அப்படின்னு கேட்கிற போது அந்த இடத்துல இவனை பார்த்தா இவன் ஜெயிச்சுடுவான்னு தோன்றது. உடனே அவன் ரெண்டு பேரும் தங்களுக்குள்ளேயே போட்டியிட்டுக் கொள்ளுகிறார்கள், இவன் ஜெயித்து விட்டானே ஆனால் பாதிராஜ்யம், இவன் தோற்று விட்டானே ஆனால் உமக்கு வேலைக்காரியா இருந்து நான் எல்லா காரியும் உன் பத்தினியா இருக்க மாட்டேன், உன் வேலைக்காரியா இருக்கு. ரெண்டு பேரும் இப்படி சமயம் பண்ணி கொண்டார். அதற்கு குணமாக இது ஆரம்பிக்கிறது அந்த இடத்துல.
அப்படிப்பட்ட ஒரு வாதம் ஆரம்பிக்கிற போது இவாளுக்குள்ள என்ன சங்கேதம்னா, நீங்க ரெண்டு பேரும் வித்வான்கள்னு சொல்றேன், உங்களுடைய புத்தி சாமர்த்தியத்தால ஒருத்தர் சொன்னது இருக்குன்னு சொன்னத இல்லைன்னு சொல்லணும், ஒருத்தர் இல்லைன்னு சொன்னதை இருக்குன்னு சொல்லணும், இப்படிதான் முதல்ல ஆரம்பிச்சு. அப்போ நீ முதல்ல கேட்கறியா நான் முதல்ல கேட்கட்டுமா அப்படின்னு கேள்வி வந்தது. இல்ல இல்ல, அந்த குழந்தைய கேட்டுட்டோம், நான் கேட்டுட்டோம்னா அவனுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லாத அந்த வித்வான் சொன்னான். சரி அப்படியா, அப்ப நான் கேட்கிறேன், தெரிவிக்கிற வார்த்தை ராஜா சார்வபௌமம், ராஜா இருக்கானே சார்வபௌமன், ஒன்றால் ஒன்று குறைவில்லாதவன். நான் சொல்றேன், இது நான் சொல்ற வாக்கியம், இந்த வாக்கியத்தன்னு இருமா இருக்கு, மறுக்க முடியுமா? ராஜாவுக்கும் குறை உண்டு, ராஜா எதிர உட்காந்து சொல்ல முடியுமா? இப்படி கூட ஏதாவது சொல்லலாம். அடுத்தது இன்னமும் ஆபத்தானது, அது என்னதுன்னா, ராஜபத்னி பத்திபிரதா, ராஜாவனுடைய மனைவி இருக்காளே, ராணி இருக்காளே, அவ பாதிபிரத்தியம் மிக்க இருக்கக்கூடியவள், அவள் கற்பில் சிறந்தவள் இல்லைன்னு சொல்லணும். எங்கேயாவது சொல்லிட்டு கழுத்து நிற்குமா? அதுவும் முடியாது. அடுத்தபடியாக மாதா நவத்யா, உன்னுடைய தாய் மலடி, அது எங்க தாய் மலடி தான், யாராவது சொல்ல முடியுமா? இது கொஞ்சம் இந்த மூணு கேள்விக்கும் அவன் சொல்ல புரிஞ்சு. உடனே ராஜா அந்த வித்வானுடைய என்ன, இவன் பாதிராஜ்யம் போயிடுமே, காப்பாத்துறதுக்காக ராஜா என்ன சொல்றான்னா, இந்த கேள்விகளை அவர் கேட்டிருந்தா அவனால பதில் சொல்ல முடியுமா? இதே கேள்வி அவர் கேட்டிருந்தா பதில் சொல்ல முடியுமா? பதில் சொல்ல வேண்டும். எப்படி சொல்ல, லோகத்துல பிரஜைகள் என்னென்ன பாவங்கள் பண்றாங்களோ அதெல்லாம் ராஜாவுக்கும் பங்கு உண்டு. சாஸ்திரம் இருக்கா இல்லையா? அந்த வித்வானே தலையாட்டான். அப்போ இத்தனை பேர் உன்னுடைய ராஜ்யத்துல எல்லாருமே புண்ணியசாலிகளா? எத்தனை பேர் பாவம் பண்ணிருக்கா? இருக்கிற வித்வான்கள் எல்லாம் இவன் வந்து கப்பம் வசூலிச்சுட்டு இருக்கானே, இவன் பண்றதே பாவம் இல்லையா? இந்த பங்கெல்லாம் உமுக்கு இல்லையா? அதனால ராஜா சார்வபௌமன் இல்லை, முதல் வார்த்தை. அடுத்தது ராஜா நீர் வைதிகமா தானே கல்யாணம் பண்ணிட்டேன். அப்ப வைதிகமா இருக்கக்கூடிய கல்யாணத்துல ஒரு பெண் பிள்ளைய திருக்கல்யாணம் அந்த பர்தாவுக்கு பண்ணி கொடுப்பதற்கு முன்பாக அவளை அஞ்சு தேவதைகளுடைய ஆசிரியத்திலே மந்திரபூர்வகமாக கல்யாணம் பண்ணி கொடுத்தான். மந்திரத்தாலே அஞ்சு தேவதைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொண்டு அதற்கு பிறகு ஆறாவதாகத்தான் அந்த பர்தா நேரே கைப்பிடிக்கிறார். அப்போ ஏற்கனவே அஞ்சு பர்தாக்கள் அடுத்தபடியாக அந்த விதத்துல பார்த்தால் உங்க ஒத்தியோட கூட தான் அவள் பத்னியா இருக்காளா இல்லையே, ஏற்கனவே அஞ்சு தேவதைகளுடைய சம்பந்தம் இருக்கே, மந்திர ரீதியாக அதை வச்சு சமர்த்தம் பண்ண. இந்த ஆக்கி ஆழ்வான் என்பவன் தன்னுடைய தாயாருக்கு ஒரே பிள்ளையாக இருக்கு. சாஸ்திரம் சொல்றது ஒரே குழந்தைய பெத்தவள் இருக்காளே, குழந்தை நல்லா இருக்கணுமே, குழந்தை நல்லா இருக்கணுமே, இதே விசாரத்திலே குழந்தை பெறாதவள் எவ்வளவு துக்கம் படுறாளோ அத்தனை துக்கத்தை இவ்வளவு பட்டு. அப்படி இருக்கிற போது அவளும் வந்தியைக்கு துல்லியமானவள், இத சொல்லி இருக்கலாமே, இத சொல்லி ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்னு ஆச்சரியப்படுறான் ராஜா. அதுக்கு மேல இன்னொரு கேள்வி கேட்கறான், இதெல்லாம் லௌகிக விஷயமா இருக்கு, வேதாந்த விஷயமாக சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்ன போது ஆக்கியாழ்வான் அத்வைதவாதம் சொல்லுது. இதை நீ மறுக்க முடியும், அத்வைதவாதம்னா ஏகமேவ அத்விதீயம் பிரம்மம், பிரம்மம் இருக்கிறதே அது ஒன்றுதான் உண்மை, பிரம்மத்தை தவிர வேற எதுவுமே உண்மை கிடையாது. இது வேதாந்த வாக்கியம், ஏகமேவ அத்விதீயம் பிரம்மா அப்படின்னு. இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கிறது, பிரம்மத்தை தவிர அத்தனையும் போய், இப்ப பார்க்கறது எல்லாம் போய் தான், என்னென்ன பார்த்து கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் போய், இவரும் போய் அவரும் போய், நான் சொல்றதும் போய், அத்தனை பொய்யா இருக்கிறது. இது ஒரு விசித்திரமான வாதம். அத்வைத்தம்ன்றது ரொம்ப ஆச்சரியமான, அதாவது புத்தியை கசக்கிட்டு பார்க்க வேண்டிய விஷயம். அதுக்குன்னு அவன் சொல்ற வாதங்கள்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்கும். இந்த ஒவ்வொரு வாதத்தையும் எம்பெருமானார் எடுத்து காட்டுற. ஸ்ரீபாஷ்யத்தினுடைய உபக்கிரமத்துல, அதாவது பிரம்ம ஜிஜாசான்ற சூத்திரத்தினுடைய பாக்கியத்துல முதல்ல வந்து சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை காட்டிட்டார். அதற்கு பிறகு அது மேல வர ஆக்ஷேபம் என்ன, அத்வைதாச்சாரியால் சொல்லும்படியான விஷயங்களை எல்லாம் எடுத்து லகு பூர்வபக்ஷம்,
ரொம்ப லேசான ஆட்சேபம். அந்த சூத்திரத்துக்கு இப்படிதான் அர்த்தம் எடுத்துக் கொள்ளவர். உலகமே பொய், எல்லாமே பொய், பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, வேதாந்த டிண்டிமா, வேதாந்த முரசரையர், பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம், இந்த ஜகத்தே மித்தியை பொய் அப்படின்னு வேதாந்தம் முரசரைந்து காட்டுகிறதுன்னு சொல்ற இந்த எம்பெருமானார் அழகா வர்ணிக்கிறார். அத்வைதாச்சாரியர்கள் கூட இவ்வளவு அழகா வர்ணிக்கிறார். அது லகு பூர்வபக்ஷம்னு, அது லேசான பூர்வபக்ஷம், சுலபமா பதில் சொல்லிடலாம் போல பூர்வபக்ஷம். அடுத்தது மகாபூர்வபக்ஷம், ரொம்ப கனமா பலவிதமான சாஸ்திர வசனங்களை எல்லாம் எடுத்து 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 காட்டி அதுக்கு மேல அது சொல்ற. ரெண்டுத்துக்கும் ராமானுஜர் தான் பதில் சொல்றார். அப்போ இந்த அத்வைத மதத்துல பிரம்மம் ஒன்றுதான் உண்மை, மற்றதெல்லாம் பொய். இதை ஸ்தாபிக்கிறதுக்கு தான் ஆயிரம் பாடுபடும். தத்துவமசி இத்தியாதி வாக்கியஜன்ய வாக்கிய ஞானத்தாலே மோட்சம், அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் இருக்கு. இப்ப அந்த வாதத்தை சொன்னது உடனே நீ என்ன வாக்கியம் சொன்னீங்க? ஏகமேவ அத்விதீயம் பிரம்மம், பிரம்மம் ஒன்றுதான் மற்றொன்னில்லை, அத்வித்தீயம் இரண்டாவது இல்லை, வித்தியம்னா ரெண்டாவது, அத்வித்தீயம்னா ரெண்டாவது இல்லை, பிரம்மத்தை தவிர இன்னொன்னு கிடையாது அப்படின்னு அர்த்தம். ராஜங்க நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்ல முடியும். உண்மைதான் கேட்கிறேன், இதுக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல. ஏகா சோழ நிருபா சம்பிராட், சோழராஜா ஒருத்தன், நத்வித்தீயோஸ்தி பூதாதே, இந்த பூ உலகிலே இன்னொரு தரில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன் சந்தோஷமா இருக்கு? சோழராஜா ஒருத்தன் தான், அவனை போல இன்னொரு தரில்லை அப்படின்னா அத்விதீயன்னா ரெண்டாவது இல்லாதவன்னா, இவனை ஒத்தவர்கள் ரெண்டாவதுன்னு விரல் மடக்கிறது ஆள் இல்லை, அதான அர்த்தம். அதை விட்டுட்டு ராஜா நீர் ஒத்தர் தான் இருக்கீர், உங்க மனைவி கிடையாது, உங்க மக்கள் கிடையாது, உங்க ராஜ்யம் கிடையாது, உங்க பிரஜை கிடையாது, உங்க சொத்து கிடையாது, உங்க உடம்பு கூட கிடையாது அப்படின்னு அர்த்தம் சொல்றாரு. உங்க இவர் அர்த்தமே இல்லையே அப்படி. அதே மாதிரிதான் பிரம்மத்தை ஒத்த இன்னொன்னு கிடையாது. ஏகமேவ அத்வித்தீயம் பிரம்மன்னா பிரம்மத்தை போல இன்னொன்னு கிடையாது அப்படின்னு அர்த்தமே ஒழிய, பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு எதுவுமே கிடையாதுன்றது. கட்டது ராஜா ஆக்கியாழ்வான் தோத்து போயிட்டார் அப்படின்னு. உடனே அந்த ராணி சின்ன குழந்தை, 12 வயசு குழந்தை எடுத்து மடியில வைத்துக் கொண்டு, எம்மை ஆள வந்தீரோ, எம்மை ஆள வந்தீரோன்னா அதுல இருந்து அவருக்கு ஆள வந்தார்னே பெயராய். யாமுனாச்சாரியருடைய திருநாமம் ஆளவந்தாருன்னு ஆகியிருக்கக்கூடிய விஷயம். அப்போ 12 திருநட்சத்திரத்துல ராஜ்யத்தை லபிக்கப்பெற்றார், ராஜாபாதி ராஜ்யத்தை. அந்த ராஜ்யத்தினுடைய அனுபவத்திலேயே பூர்ணமாக இருந்து கொண்டிருந்தார். ஒரு 12 வயசு குழந்தைக்கு ஒரு ராஜ்யபாரம் கிடைச்சதுன்னா என்ன சந்தோஷம் அது அதிலே இருந்து. ஆனால் நாசமுனிகள் தம்முடைய சிஷியராய் அமைந்திருக்கக்கூடிய உயர்கொண்டார் மணக்கால் நம்பிகள், அவர்களுக்குள்ளதான் நியமித்து வைத்திருந்தார். இந்த அர்த்தங்கள் அத்தனையும் என் பேரனுக்கு போய் சேர, ஏனென்றால் அவர் நேராக தம்முடைய திருப்பேரனாரை இந்த தரிசன நிர்வாகராக ஆக்கணும், அதுக்குண்டான தகுதி அவருக்கு உண்டு அப்படின்னு சரின்னு மணக்கால் நம்பிகள் தான் என்ன பண்ணார், அவரை தொடர்ந்து போய் போய் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு போய் கேட்டு. ஆனா அவரை போய் பார்க்கவே முடியல. இது நம்ம சம்பிரதாயத்துல ஆச்சாரிய வரப்பிறகு 2-3 பேருக்கு ஆயிருக்கு. குருகுலோத்தமதாசன் திருவாய்மொழி பிள்ளையை பார்த்து அர்த்த விசேஷங்களை சொல்லணும்னு அவ்வளவு சிரமப்பட்டார். திருவாய்மொழி பிள்ளை மதுரை தேசத்தினுடைய ராஜாவானவன், அகால மரணம் அடைந்தபடியாலே அவனுடைய குழந்தை சின்ன பிள்ளையானபடியாலே இவருடைய லௌகிக சாமர்த்தியத்தை பார்த்து ராணி இவரை ராஜ பிரதிநிதியாக நியமிச்சார். அதனால தினப்படி இவர் ராஜாவனுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தார். குருகுலோத்தமதாசர் தான் போய் இவர் சம்பிரதாயத்துக்கு இழுக்க வேண்டுமே, பிளலோகாச்சாரியர் நியமித்திருக்கிறாரேன்னு பார்த்து அவ்வளவு சிரமப்பட்டு இவர் அழிச்சார். அதே மாதிரிதான் மணக்கால் நம்பிகள் பல காலம் போய்
போய் போய் பார்த்தும் கூட கிடையாதபடியாலே என்ன பண்ணலாம்னா ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு தூதுவளக்கீரை பிடிக்கும். தூதுவளக்கீரை பிடிக்குமா? நித்தியம் நான் கொண்டு வந்து வரேன் அப்படின்னு அந்த பரிசாரகர் இருக்கிறாரே திருமடப்பள்ளிக்காரர் அவரிடத்தை கொடுத்துட்டு நித்தியம் அவரோட கீரை நான் சாப்பிட்டு 6 மாசம் ஆச்சு யாரு கீரை கொண்டு கொடுக்குறான்னு கேட்கல. கீரை அவர் பண்ணி போடுறான் சாப்பிடுற. அதுக்கப்புறம் ஆச்சு 4 நாள் நினைச்சுட்டார். இவருக்கே சிரமமா போச்சு, நினைச்சுட்டார், ஒன்னும் பிரயோஜனம் இல்லாத போச்சு. அப்பதான் கேக்குறார், ஏன் இன்னைக்கு கீரை போட? 60 தினம் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தார், போட்டு இருந்தேன், இன்னைக்கு கொண்டு வந்து கொடுக்கல. அப்படியா, என்னிடத்துல என்ன வேண்டி அவர் சொன்னார்? இதுதான் அவளுக்கு இருக்கும்படியான எண்ணம். ஒருத்தர் எதையோ தொடர்ந்து பண்ணி கொண்டிருக்கிறோம்னா ஏதோ நம்ம இடத்துல எதிர்பார்க்க. என்ன கேட்கிறார் அவர், என்ன வேணும், அதை போய் சொல்ல வேண்டிய அடுத்த தினம் வரைச்சே கேட்க வேண்டிய சரின்னு கூப்பிட்டு வரார். அடுத்தது 4 நாள் கழிச்சு வந்தார். என்ன வேணும்னா, உங்ககிட்ட நான் வாங்கறதுக்கு வரல, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்தேன். உங்க தாத்தா அபரிமிதமான ஐஸ்வர்யத்தை கொடுத்து வச்சிருக்காரு, சரி கொடுமேன்னாக்கா, இதெல்லாம் இப்படி கொடுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும், ஒவ்வொரு நாளும் 2 மணி காலம் ஒவ்வொரு நாளும் 2 மணி காலம் கீதையினுடைய அர்த்தங்களை தான் முதல்ல சொல்றாரு. கீரையாலதான் கீதை வந்தது, கீதார்த்த சங்கிரகம் வந்ததோ கீதா பாஷ்யம் வந்ததுக்கு காரணமே கீரை தான், கீரையும் கீதையும் அப்படின்னு சொல்றாரு. அதுல கீதையினுடைய அர்த்தங்களை எல்லாம் சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறம் சம்பிரதாயத்தினுடைய மொத்த அர்த்தங்களையும் சொல்லி அவர் பரிபூர்ண ஸ்ரீ வைஷ்ணவரா, பரிபூர்ண சம்பிரதாய நிட்டரா தான் ஆகிவிட்டார். அதற்கு பிறகு இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கிறது, அந்த அர்த்தத்தை உங்களுக்கு நான் கொடுக்க கூடும் என்ன, அது இங்க கொடுக்க முடியாத, அது அந்த இடத்துல இருக்கு, 2 ஆற்றுக்கு நடுவிலே இருக்கு, உபய காவேரி மத்தியத்திலே இருக்கக்கூடியது என்று சொல்லி திருவரங்கத்தெம்பெருமான அழைத்து கொண்டு சென்று, அதாவது இவரை அழைத்து கொண்டு திருவரங்கத்துக்கு சென்று சேவை பண்ணி வைக்கிறார். அந்த இடத்துல சேவித்த உடனேயே அந்த எம்பெருமான இடத்துல அவ்வளவு ஈடுபட்டார். இது அளவந்தாருடைய சரித்திரம். அதற்கு பிறகு சன்னியாசாஸ்திரம் ஸ்ரீகாரம் என்றால் அதெல்லாம் இருக்கு. அப்போ இங்க பார்க்கிற போது அந்த திருவரங்க தெம்பெருமான் விஷயமாக அற்புதமான ஸ்தோத்திரமாக அமைந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். அப்போ அந்த ஸ்தோத்திரத்துல அழகான விஷயங்கள் தான் காட்டும். இப்ப ஸ்தோத்திரம் ஏன் பண்ணணும் அப்படின்னா, எம்பெருமானுக்கு பிரீத்தி உண்டு பண்ணுவதற்காக பண்ணணும். இது சாமான்யமா சாஸ்திரத்துல எத்தனையோ அர்த்தங்களை காட்டியிருக்கு. அந்த அர்த்தங்களை பார்க்கிற போது நாம பகவான் அடையறதுக்கு என்ன உபாயம்னா, சாஸ்திரங்கள்ல காட்டின உபாயத்தை அனுஷ்டிப்பதற்கு நமக்கு தகுதி கிடையாது. அதை அனுஷ்டிக்கிற போது நமக்கு பாபங்கள் அதிகம் சம்பவிக்கிறது, தவறுகள் ஏற்பட்டு விடுது. அதனால அதுக்கெல்லாம் முடியல. அதனால சுலபமான உபாயமாக நம் பூர்வாச்சாரியர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள் பகவத் ஸ்தோத்திரம். அதுக்கும் இது சுலபமா பண்ணிவிடும். ரெண்டாவது, அது காட்டியிருக்கக்கூடிய விஷயம் எம்பெரு, அதாவது சாஸ்திரம் காட்டுகிறது தியாயன் கிருத்தே யஜஞ்சே ஸ்ரேதாயாம் துவாபரேச்சயன் இது ஆப்னோத்தி ததாப்னோத்தி கலோ சங்கீர்த்திய கேசவா, கிருதயுகத்திலே தியானம் பண்ணி திரேதாயுகத்திலே யாகம் பண்ணி கலியுக துவாபரயுகத்திலே அர்ச்சனம் பண்ணி என்னென்ன பலனை பெறுகிறோமோ அதை கலியுகத்துல ஸ்தோத்திர மாத்திரத்தாலேயே பெற்றுவிடலாம் சொல்லப்பட்டிருக்கு. 3வது விஷயம், நாம பூர்வாச்சாரியருடைய ஸ்தோத்திரத்தையே அனுசந்தானம் பண்ண வேண்டும். நாமே பெருமாளை புகழ்ந்து பேசலாமே அப்படின்னா, பகவத் சந்நிதிக்கு போனா 2 காரியங்கள் இருக்கு. ஒன்னும் நம்முடைய குத்தங்களை சொல்லிக் கொள்ள வேண்டும், எம்பெருமானுடைய குணங்களை ஸ்தோத்திரம் பண்ணும். ரெண்டும் இருக்கு. பகவத் கல்யாண குணங்களையும் சொல்லணும், நம்முடைய தோஷங்களையும் சொல்லிக் கொள்ள வேண்டும். இது ரெண்டுமாக அமைந்திருக்க, ரெண்டுமாக பண்ண வேண்டும் என்றால் நமக்கு நம்ம தோஷங்களை சொல்லிக்கிறதுக்கு தெரியாத முதல்ல நம்ம தோஷம், தெரிஞ்சாலும் அதை சொல்றதுக்கு இஷ்டம் கிடையாது. ரெண்டாவது, பகவத் கல்யாண குணங்களை நம்மால சொல்ல போக முடியாது. நம்ம ஆச்சாரிய வரியர்கள் தங்களுடைய தோஷங்களையும் அதிலே பொதிக்கு, தங்களுக்கு இல்லாத தோஷங்களை பொதிக்கிறார். அளவந்தார் ஸ்தோத்திரத்திலேயே எத்தனை தோஷங்கள், அமரியாத ஆச்சுந்திர ஆச்சரமதி அசூயா, அதே மாதிரி எதிராஜ வம்சத்தில எத்தனை தோஷங்கள் தம்ம பத்தி சொல்லிங்க. இதெல்லாம் ஆச்சாரியாளுக்கு உண்டானா கிடையவே கிடையாது. நமக்கு நம்ம தோஷத்தை சொல்லிக் கொள்ளவும் தெரியாது,
பகவத் கல்யாண குணங்களை சொல்லவும் தெரியாது. அதுக்காக ஆச்சாரிய சிரேஷ்டரானவர்கள் ஸ்தோத்திரங்களா பண்ணி வச்சா அதை அப்படியே சொன்னா என்ன ஆறுதுன்னா பெருமான் நினைச்சுடுவார், பத்தியா என் குணத்தை சொல்ல பத்தியா தன் தோஷத்தை சொல்லிவிட்டான் அப்படின்னு அவனுக்கு சந்தோஷம் ஏற்படுறது, உடனே அனுகிரகத்தை பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லும்படியாக இதற்காக ஸ்தோத்திரமாக அனுகிரகித்து வைத்திருக்கக்கூடிய விஷயம். அப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்களுக்குள்ளே ரத்னமாக அமைந்திருக்கக்கூடியது அளவந்தார் அனுகிரகித்தோடு இருக்கக்கூடிய விலட்சணமான இந்த ஸ்தோத்திர ரத்னம். இந்த ஸ்தோத்திரத்தினுடைய வியாக்கியானத்துல முதல்ல காட்டுற அற்புதமான பல அர்த்த விசேஷங்களை பெரியவாச்சான் பிள்ளை காட்டும்படியான சர்வேஸ்வரன் ஆழ்வார்க்கு தன்னுடைய சுரூப ரூப குண விபூதிகளை மயர்வர மதுநலன் அருளிதன் என்கிறபடியே மிருகேதுக கிருபையாலே காட்டி கொடுக்கார். எம்பெருமான் என்ன பண்ணினா தன்னுடைய சொரூபத்தை ரூபத்தை குணத்தை ஒரு விதமான காரணமும் பற்றாமல் காட்டி கொடுத்தார். பெருமானுடைய சொரூபம் எப்படிப்பட்டது? விபுவான சொரூபம் ரூபம் பஞ்சோபனிஷன்மயமான திருமேனி படித்த திருக்கல்யாண குணங்கள் அனந்த கல்யாண குணங்கள் விபூதி உபய விபூதியும் இது மொத்தத்தையும் ஒரு காரணம் எல்லாருக்கும் தெரியுதுன்னா ஆழ்வாருக்கு தான் தெரியுது. எதனாலன்னா மயர்வரம் மதிநலம் அருள் மயர்வரம் மதிநலம் அருளப்பெற்றவர்கள் ஆழ்வார்கள் அவளுக்கு அஞ்ஞான நிவர்த்தி பூர்வகமாக ஞான பிரதானம் பண்ணி கொடுத்தால் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஞானம் எப்படிப்பட்டதுன்னா பக்தி ரூபாப்பட்ட ஞானம். அந்த ஞானம் வெறும் ஞானம் இல்லை, வெறும் ஞானம்னா அது சாதாரணமாக ஒரு பசையும் இல்லாமல் இருக்கும், ஈரமே இல்லாமல் இருக்கும், வெறும் ஒலந்து போனதா இருக்கும். இந்த ஒலந்து போன ஞானத்தை பத்தி நம்ம ஆச்சாரியர்கள் ஒப்புக்கொள்ளுவதே கிடையாது. அப்போ அதுல ஈரம் இருக்க வேண்டும், அதனால்தான் ஆழ்வார் பாசுரங்களை ஈரச் சொற்களாலே அங்கே தாழ்ந்த சொற்கள். எது தாழ்ந்து இருக்கும்னாக்கா ஒண்ணுமே இல்லாத ஒலந்து போன இலை பறக்கும், நல்ல ஈரமா இருக்கிற இலை தாழ்ந்தான் அங்கே தாழ்ந்த சொற்களால் அந்த ஒரு ஊற்றடங்கு. அப்ப ஈரம்னா பக்தின்ற ஈரம் அதுல இருக்க வேண்டும். அப்போ ஞானம் எதால நிரம்பி இருக்க வேண்டும்னா பக்தியாலே நிரம்பி இருக்க வேண்டும். அப்பதான் ஞானம் நிரம்பியதுன்னா ஞானம் கனிந்த நலம் கொண்டு. அப்போ மயர்வர மதி அருளினன் இல்ல மதி நலம் அருளின் நலமான பக்தி அதாவது அருளின பக்தியாலேன்னு காட்டுறாரு ஆச்சாரிய தேர்தல் அறிய அனுபவிச்சோம். அப்படி இருக்க கூடிய பக்தி ரூபாபன்ன ஞானமாகையாலே பரபக்தி யுக்தராய் கொண்டு பகவத் குணானுபவத்தை பண்ணி அதனுடைய விபாக தசையான பரஞ்ஞானம் பிறந்து அதடியாக பரமபக்தி பிறந்து. அப்போ எம்பெருமான் பரபக்தி ரூபமாக ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறது இல்லை, அதடியாக பரஞ்ஞானம் வந்து அதடியாக பரமபக்தி வந்து பரபக்தின்னா என்ன பரஞ்ஞானம்னா என்ன பரமபக்தின்னா என்ன. சாதாரணமா ஸ்ருங்கார சமாதியில ஒன்று சொல்லுவாங்க, அதர்சனே தர்சன மாத்திர காமா திருஷ்டுவா பரிஸ்வங்கர சைகலோதாக ஆலிங்கிதாயாக புனராயதாச்ச ஆசாமமோ விக்கிரகையோர் அபேதம். அதாவது பார்க்காத போது பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசை, பார்த்து விட்டால் சேரணும்னு ஆசை, சேர்ந்து விட்டால் பிரியக்கூடாது என்ற எண்ணம், பிரிந்தால் பிராணம் தரிக்க முடியாது. இதுதான் பரபக்தி பரஞ்ஞானம். கணவாராயனே கண்ணும் வாயும் துவர்ந்து இதெல்லாம் பரம் பரஞ்ஞானம் சேர்த்தி அந்த தம்மில் பேரின்பத்து அடியரோடு இருந்தம். அடுத்தது பிரிந்தால் பிராணம் தெரியாமை மாயம் செய்யல் என்னை இப்படி அமைந்தது. அப்போ பரபக்தி பரஞ்ஞான பரமபக்தியோட கூட இருந்து அதனால அதுக்கு அடுத்த நிலை என்ன காட்டினார் பரம் ஜோதி உபசம்பத்தியா என்னும் பரமம் சாமிய உபைதி என்னும் தம்மையே யொக்க அருள் அருள் செய்வர் என்னும் சொல்லுகிறபடியே சொரூபத்தை. அப்போ இதுவரைக்கும் இந்த பரமபக்தி வர வரைக்கும் ஆழ்வார் இங்கேயே இருந்தார், இந்த சரீரத்தோடையே இருந்தார், பாஞ்சபௌத்திகமான சரீரத்தோடையே இருந்தார். அப்போ ஆழ்வாருடைய சொரூபம் ஆழ்வார் ஆருக்கு நன்கு தெரிந்திருந்தாலும் அதனுடைய வெளிப்பாடு இல்லை. காரணம் என்னன்னா இந்த லோகத்தினுடைய பிரபாவங்கள் தான் அதிகம் இருந்தது.
ஆத்யாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீகங்களாக துக்கங்கள்லாம் இருக்கு. பகவத் அனுபவம் பூர்ணமா இருந்தது. அப்படி இருக்கிற போது ஆழ்வார் இந்த இருள் தருமா ஞானத்திலே பிறவிய கூடாது அப்படின்னு தான் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார். அதனால அவர் என்ன பண்ணினார் என்றால் ஆழ்வார் பரோபதத்தை எய்தினார். எய்தின போது இருந்த விஷயங்கள் தான் இங்க காட்டப்படுது. பரஞ்சோதி உபசம்பத்யதே, இந்த ஜீவாத்மா பரஞ்சோதியாகிற எம்பெருமானை தான் அடைகிறார். அதாவது பரம்னா எதுக்கு மேற்பட்டது இல்லையோ அதுதான் பரஞ்சோதி. அப்போ இந்த சம்சார மண்டலத்தில் இல்லாமல் பரமபதத்துக்கு போய் அவனை அடைகிறார். அங்க போய் எப்படி ஆகிறான்னா அவனையே போல ஆயிடும். இங்க இருக்க மாதிரி எல்லாம் இல்லை. நம்முடைய ஞானம் குறைவு, நம்முடைய ஞானமானது மறைக்கப்படுறது, துக்கம் இருக்கிறது, அஜ்ஞானம் இருக்கிறது, இது எதுவுமே அங்க கிடையாது. இந்த சரீரம் போய் அங்க தனிப்பட்ட சரீரம் ஏஷ சர்வபூதாந்தராத்மா ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய சொரூபம் இருந்தாலும் அது மறைக்கப்படுறது. அந்த சொரூபத்தை பெற்று விளங்க பெற்று அந்த சொரூபம் எப்படி விளங்குறதுன்னா அப்ப தபாத்மா விஜரஹா விமிருத்யுஹோ விசோகா விஜிகத்சஹா அபிபாசஹா சத்யகாமஹா சத்யசங்கல்பஹா. எட்டு குணங்கள் அது இங்கேயே இருக்கு. அந்த குணங்கள் வெளிப்படுறது கிடையாது. பரமபதத்துக்கு போனா இந்த சரீரம் கழிந்தால், பிரகிருதி சம்பந்தம் கழிந்தால் வெளிப்படுகிறது. அங்க அங்க வெளிப்படுகிற போது இந்த எட்டு குணங்கள் அபகதபாப்பா பாபம் இல்லாத தன்மை. ஆத்மாவுக்கு பாபம் கிடையாது, சரீரத்துல பாபம். பாப பல அனுபவம் தான் ஆத்மா பண்ணுகிறது. சரீரத்தை கொண்டுதான் பாபத்தை பண்ணு. ஒன்னு வாக்கால பாபம் பண்ணணும், இல்ல சரீரத்தால பாபம் பண்ணணும், இல்ல மனசால பாபம் பண்ணணும். ஆத்மா வெறும் ஆத்மாவா இருந்தா பாவமே பண்ணாது. அப்படிதான் இருக்கு. அப்போ இந்த சரீரமே இல்லாம அங்க வரும் போயிட்டாக்கா அப்ப அபத பாப்மா பாபம் தட்டாதவனா இருக்கு. விஜரஹா சரீரத்துக்கு தான் கிழத்தம். விமிருத்யுஹு கிழத்தனம் கிடையாது ஆத்மாவுக்கு, மரணம் கிடையாது. விசோகா வருத்தமும் கிடையாது. விஜிகத்சகா பசி கிடையாது. அபிபாசகா தாகம் கிடையாது. சத்தியகாமஹா ஆசைப்பட்டதுதான் நிறைவேறும். சத்திய சங்கல்பா எதை பண்ணணும்னு நாம சொல்றோமோ அதை பண்ணிட முடியும். இதெல்லாம் தான் நமக்கு அமைந்திருக்கக்கூடியது. இதுதான் எட்டு குணங்கள். இந்த குணாட்டகம் தான் ஆத்மாவுக்கு ஸ்வரூபம்னு காட்டப்படுது. இந்த ஸ்வஸ்வரூப ஆவிர் அது பரமபதத்துல அதெல்லாம் அதெல்லாம் நமக்கு ஏதோ சில குணங்கள்ல தான் அவனோட கூட. அப்போ அபிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா என்னும்படியான இந்த எட்டு குணங்கள் இதனுடைய ஆவிர்வாவம் ஏற்படும். அப்போ ஸ்வேனரூபேன அபிஷம் நிர்பத்தியதே பரம் ஜோதி உபசம்பத்திய ஸ்வேனரூபேன அபிநிர்பத்தியதே. இதுதான் பரமம் சாமியம் உபைத்தி. இந்த எட்டும் பெருமாளுக்கும் பெருமாளுக்கும் பாவம் கிடையாது, பெருமாளுக்கும் கழத்தனம் கிடையாது, பெருமாளுக்கும் பசி கிடையாது, பெருமாளுக்கும் தாகம் கிடையாது. இதெல்லாம் பெருமாளுக்கும் இருக்கிறது எட்டு குணம். அதனால குணாட்டக ஆவிர் பாவம் இதத்தான் நிரஞ்சன பரமம் சாமியம் பைத்தி. சதா வித்வான் புண்ணியபாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் பைத்தி. ஒரு தோஷமும் இல்லாமல் எப்பெருமானுக்கு சமானமாக இவன் ஆகிவிடுகிறான் என்னும் சொல்லுகிறபடியே ஸ்வஸ்வரூபத்தை பெற்று. அப்போ அடுத்தபடியாக என்ன அப்படின்னால் பாரியைக்கு அங்கபூஷணம் போலே வழிவிழா அடிமை செய்ய வேண்டும் என்றும் அவாவத்து வீடுபெத்தா என்னும் சொல்லுகிறபடியே பிராப்தி பலமான கைங்கரியத்தை ஒரு பெண் பிள்ளை பர்த்தாவ சந்தோஷப்படுத்தணும்னா பலவிதமான ஆபரணங்களை அணிஞ்சார். பளிச்சுன்னு புடவை உடுத்திக்கிறார், நல்ல ஆபரணங்களை அணிஞ்சார், அவனுக்கு பிடிச்ச மாதிரி பொட்டு வச்சுக்கிறார். இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரியாக எம்பெருமானுக்கு பிடித்தார் போலே கைங்கரியத்தை பெருக்கு. இப்ப நமக்கெல்லாம் எது நகைனா பகவத் கைங்கரியம் ஆபூஷணம். அதைத்தான் இந்த இடத்துல காட்டினார். பாரியைக்கு அங்கபூஷணம் போலே வழிவிழா அடிமை செய்ய வேண்டும், அந்த கைங்கரியம் குறையில்லாமல் பண்ண வேண்டும், அவனானந்தத்துக்காக பண்ண வேண்டும் என்னும் அவாபத்து வீடுபெத்தா என்னும் சொல்லுகிறபடியே பிராப்தி பலமான கைங்கரியத்தை பெரு. பிராப்தி எம்பெருமானை அடைஞ்சாச்சு. எம்பெருமானை அடைந்ததற்கு என்ன பலன்?
அப்படின்னா எம்பெருமானை அடைந்ததற்கு கைங்கரியம் தான் பலன். இது நம்ம சம்பிரதாயத்தை தான் ஒத்துருக்கும். விசிஷ்டாத்வைத ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல மட்டுமே கைங்கரியம் புருஷார்த்தம்னு ஒத்துருக்கும். மற்றவாழ்லாம் இது ஒத்துக்கல. அதாவது மற்றவாழ்லாம் இது தெரியவே தெரியாது. இந்த கைங்கரியம் எல்லாம் இங்க உண்டு அவளுக்கு. ஏன் நாங்க எங்க தெய்வத்துக்கு கைங்கரியம் பண்றது? ஏ எல்லாரும் தானே பண்ற. மாத்துவ மட்டத்துல அவ பண்ற பூஜை ரொம்ப அழகா இருக்கு. மாத்துவ மட்டங்கள்ல அவ பண்ணும்படியான அந்த திருவாராதன பிரக்கிரியெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. நல்ல உபச்சாரங்கள்லாம் என்ன பண்ணுவா எல்லாரும் பண்ண. அதே மாதிரிதான் எல்லாரும் அவ தேவதா விசேஷங்கள். ஏன் நாங்க கைங்கரியம் பண்றது இல்லையா அப்படின்னா உங்களுக்கு கைங்கரியம் இங்கதான். அந்த கைங்கரியமும் பிராப்தியம் இல்ல உபாயம். ஆனா ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு பிராப்தியம் கைங்கரியம். இங்கேயும் எனக்கு கைங்கரியம் பிராப்தியம். கோவிலுக்கு போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி என்ன இதுக்கு வேணும்னு நான் கேட்கறது? இன்னும் வந்து இத்தனையும் அமுது செய்திடப்பெறில் நான் ஒன்னு 100,000 கொடுத்து பின்னமாளும் செய்யும். இத்தனையும் நீ வாங்கி சாப்பிட்டேயானால் சாப்பிட்டா உனக்கு என்ன கொடுக்கணும்? திருப்பி திருப்பி நான் உனக்கு கொடுக்குறேன். கொடுத்ததற்கு கையேலாதே கொண்டதற்கு கைகூலி கொடுக்கும்படியா. இது பரமபதத்துல போனாலும் கைங்கரியம் புருஷார்த்தம். ஏன்னா இவாளுக்கெல்லாம் என்ன பாவம்னா கைங்கரியம்னு சொன்னாலே சிரமம். சேவா ஸ்வவிருத்தின்னு சொல்லியிருக்க. சேவை பண்ணுவது என்பது நாய்த்தொழில். அப்போ அதை இங்கதான் பண்ணிட்டு இருக்கோம். அங்கேயும் போய் அதானா வேண்டாமே. அங்க போய் ஆனந்தமா இருக்கும், அங்க போய் சுகமா இருக்கும். கார் இடத்துல பொண்ணு கொடுக்கணும். ஏன்னா என்னத்துலதான் ரொம்ப கட்டப்பட்டு பத்து தேய்ச்சிட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு அங்க எப்பவும் படுக்கையிலேயே பார்த்தோம். ஆசைப்படுறாளு தாய்மா. அந்த மாதிரி இங்கதான் இந்த உடம்போட இவ்வளவு கட்டப்பட்டு இருக்கும். இங்கதான் இன்னாருக்கு முதலாளிக்கு கைங்கரியம் பண்றோம், வாழ்க்கை கைங்கரியம் பண்றோம், இவாளுக்கு கைங்கரியம் பண்றோம். அங்க போய் கைங்கரியமா, அங்க போய் ஆனந்தமா இருக்கு. அதுதான் வேதாந்தம் சொல்றது அப்படின்னு அவ்வளவுதான் நினைச்சேன். ஆனால் அந்த கைங்கரியத்தினுடைய அந்த கைங்கரியமானது பகவத் அனுபவத்தினுடைய விரிவாக்கம். இதுதான் நம்ம சம்பிரதாயம், இதுதான் ஆழ்வாருடைய சம்பிரதாயம். பரமபதத்துல போயும் இந்த ஆத்மஸ்வரூபத்தை நிச்சயித்து அதுக்கேத்த மாதிரி பலன் சொல்றேன். நான் யார்னு தெரிந்து கொண்டால் எனக்கேற்றது பலனா இருக்கு. நான் சுதந்திரன்னு தெரிந்து கொண்டால் என் ஆனந்தத்துக்காக எல்லாம் நான் சுதந்திரன்னு சொல்லக்கூடிய பிரமாணங்களை இவ அங்கீகாரம் பண்ணவே இல்லை. ஆரம்பத்திலேயே விண்ணப்பம் பண்ணினேன், நான் சுதந்திரன்ற பிரமாணத்துக்காக இவா சொல்றது இல்லை, நான் பரதந்திரன் அவன் அடிமை. இதுதான் ரகசியத்திரையும் சொல்றது. அப்போ திருமந்திரத்துல என்ன விஷயம் சொல்லி இருக்கிறதோ அதை வைத்துக் கொண்டு ஆத்மா இன்னதுன்னு நிர்ணயம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இன்னது பலன்னு சொல்லணுமே. எனக்கு என்னுடைய ஆனந்தம் பலன் என்ன, நான் சுதந்திரம் அப்படின்னு சொன்னா அது பிரயோஜனம் கிடையாது. அது நம்ம ஆச்சாரியால் ஒப்புக்கல. இந்த குரு பரம்பரையில இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்க. அதனால அங்க பரமபதத்துக்கு போனோமே ஆனால் அந்த பிராப்தி பலமான கைங்கரியத்தை பெற்ற அப்படி பெற்றவராய் அமைந்திருக்கக்கூடிய ஆழ்வாருடைய திரமிடோபனிஷத் ரகசியத்தை பெரிய முதலியார் ஆழ்வாருடைய பிரசாதத்தாலே. இது திரமிடோபனிஷத்தான திருவாய்மொழியினுடைய ரகசியம், திருவாய்மொழியினுடைய அடிப்படையான ரகசியம். ஏன் இது ரகசியம்னு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு இதுலையும் பலனை பாருங்க. திருவாய்மொழியில வீழ்ச்சியின்றி வைகுந்தமான நகர் மத்தது கையது குடநிழல் புலிவர் தான் எத்தனை பலன்கள் சொல்லியிருக்கு. இந்த பலன்கள் தான் தன்னானந்தம் தந்தானந்தம்னு ஆழ்வார் சொல்லிட்டார். அப்ப ஆழ்வார் இந்த பலன்களை நமக்குன்னு சொல்லி இருக்கும்படியான இந்த ஆனந்தத்துக்குன்னு சொல்லி இருக்கிற போது கைங்கரியம புருஷார்த்தமாக சொல்லலையே, அது ரகசியம். அதை யாருக்கும் ஒப்புக்கொள்றதுக்கே தோணாது. என்ன சுவாமி அங்க போய் கைங்கரியம் தானா, அங்க போய் உழைக்கணுமா, அங்க போய் ஆனந்தமா இருக்கிறதுக்குதான் நம்பா இருக்கிறேன் அப்படின்னு தானே சொல்லுவா. அப்போ எப்படி வேதாந்த ரகசியமோ அதே மாதிரி இதுவும் ஒரு ரகசியம். அதனால்தான் திரவினோபனிஷம் ரகசியம் எதுன்னா பரமபதத்துல போய் கைக்கரியம் பெறுவேன். இதைத்தான் நம்ம ஆச்சாரியால் நினைப்படுது.
அப்போ இதை ஆழ்வாருடைய அனுகிரக விசேஷத்தாலே ஆழ்வாருடைய பிரசாதத்தாலே லபித்து பெரிய முதலியார் பெரிய முதலியார்னா நாதமுனி அவர் லபித்தார் நம்மள வீட்டுல ஆச்சரியமாக காட்டுகிறார் அழகான விஷயம் ஆழ்வார் தாமயர்வர மதிநலம் அருளம் பெற்றா போலே திருவாய்மொழியாலே நமக்கு மயர்வர மதிநலம் அருள்கிறார் அப்படின்னு காட்டு அந்த மயர்வர மதிநலம் அருளின தன்மை நாதமுனிகளுக்கு பலிச்சது பின்பு ஆச்சாரியோபதேச கிரமத்தாலே ஆள வந்தார் அந்த ரவிடோபதேச சத்தியார்த்தங்களை லபித்து அதற்கு பிறகு ஆச்சாரியோபதேசம் உயர்கொண்டார் மணக்காந்தமிகள் இப்படி பரம்பரையாக வந்து சுவாச்சாரிய உபதேசத்தாலே ஆள வந்தார் திருவாய்மொழியுடைய அர்த்தங்களை சொன்னார் முதல்ல கீதையுடைய அர்த்தங்களை சொன்னார் அதை விட திருவாய்மொழிக்கு என்ன ஏற்றம்னால பிறகு திருவாய்மொழி லபித்து அதை தாம் அனுசந்தித்து அவ் அனுசந்தானத்தாலே இந்த கைங்கரியத்தை பத்தி தான் அனுசந்தித்தார் அர்த்த விசேஷங்கள் எல்லாம் நினைத்தார் அதனால பிறக்கையாலும் பிரீத்தி பிறக்கையாலும் பிரீத்தி உள்ளடங்காமையாலே பரிவாக அபேட்ச பிறக்கையா அதுக்கு மேல அந்த பிரீத்தி வெளிப்புறப்படுது வெளியில வழி இருக்கு அதனால சம்சாரிகள் துர்கதியை கண்டு இவர்கள் இரட்டித்தை இழக்க ஒண்ணாது என்னும் பிரபை மூணு விஷயங்கள் பிரீத்தி உள்ளடங்கல வெளியில புறப்பட்டது வெளியில புறப்பட்டால் இதை எப்படியாவது வெளியில விடவேணுமே என்னும்படியான அந்த ஆசை வந்தது அதுக்கு மேல இந்த அர்த்தங்களை இந்த சம்சாரிகள் எல்லாம் இழக்கக்கூடாது என்னும்படியான கிருபை கரபுரண்டது அதனால எல்லா உபநிஷத்துக்களிலும் இருக்கக்கூடிய விஷயங்களுடைய ரகசியம் தர்மசிய தத்துவம் நிகிதம் குகாயான்னு சொல்லியிருக்கு தர்மத்தினுடைய தத்துவம் குகையிலே உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு காட்டியிருக்கிறார் ஆகவே சகலோபனிஷத் ரகசியமாய் துர்ஞேயமான அறிவதற்கு அறிவு துர்ஞேயம்னா அறிவதற்கு அறிவதற்கரிதா இருக்கக்கூடிய அர்த்தத்தை சர்வரும் அறியும்படியாக எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக இவர் ஸ்தோத்திரமாக வெளியிடுகிறார் இவர் தான் அளவந்தார் அளவந்தார் ஸ்தோத்திரமாக வெளியிடுகிறார் பகவத் வியதிரிக்த விஷயங்களில் ஸ்தோத்திரமானது எம்பெருமான தவிர்ந்த மற்ற விஷயங்களது ஸ்தோத்திரம் ஆழ்வானுடைய அற்புதமான ஸ்ரீஸ்தவ ஸ்லோகத்தை எடுத்து உதாரி ஸ்தோத்திரம் நாம கிமாமந்தி கவையா எத்தி அந்நதீயான் குணானு அந்நத்திரத்வசதோதிரோபிய மணிதி சாதரி வந்தியாத்வை சம்யக் சத்திய குணாபி வர்ணனமது ரூயு கதம் தாதிருஷி வாக்வாச்சஸ்பதினாபி சக்கியரச்சனா சொற்சுணார்னோதிரோ என்னும்படியான அற்புதமான ஸ்ரீஸ்தவ ஸ்லோகமாக அமைந்திருக்கக்கூடியது விலட்சணமாக காட்டுது கவிகள்லாம் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு இருக்கா சிலவற்றை அது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா ஒருவனுக்கு இருக்கக்கூடிய குணங்களை அது இல்லாத மத்தவன் தலையிலே ஏற்றி சொல்றான் குபேரனுக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யவான்றது குபேரனுக்கு இருக்கு அத ஒரு 5 கோடி 10 கோடி இருக்கிறவங்க கிட்ட ஒரு யார் தெரியுமா பிரத்யக்ஷ குபேரர்னு சொல்றேன் குபேரனுடைய ஐஸ்வர்யம் இந்த 5 கோடி 10 கோடியுமா அப்போ ஒருத்தனிடத்துல இருக்கிற குணங்களை அது இல்லாதவனிடத்துல ஏத்தி சொல்லுவது அது ஸ்தோத்திரம்னு சொல்லப்படுறது அந்த மாதிரியான ஸ்தோத்திரத்தை ஸ்ரீரங்க ராச்சியாரே தேவரீர் விஷயமாக சொல்ல முடியாது ஏன்னு கேட்டா தேவரீருக்கு இல்லாத குணங்களே கிடையாது தேவரீரிடத்துல இல்லாமல் இன்னொருத்தரிடத்துல இருக்குன்ற குணம் எதுவுமே இல்லை சரி அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் காட்டப்படுது ரெண்டாவது உன் தேவரீரிடத்துல இருக்கிற குணத்தை உள்ளபடி வர்ணிக்கிறது ஸ்தோத்திரம் இதுதான் ரெண்டு விதமான ஸ்தோத்திரம் ஒன்னு வைதிக ஸ்தோத்திரம் மற்றொன்னு லௌகிக ஸ்தோத்திரம் வைதிக ஸ்தோத்திரம்னா அது எப்படி அமைந்திருக்கிறது உள்ளத உள்ளபடியே சொல்றது வைதிக ஸ்தோத்திரம் இல்லாதது இருக்குன்னு சொல்றது லௌகிக ஸ்தோத்திரம் விராட்டியாரே தேவரீரை வைதிகமாகவும் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது லௌகிகமாகவும் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது ஏன் லௌகிகமாக ஸ்தோத்திரம் பண்ண முடியாதுன்னா தேவரீரிடத்துல இல்லாத குணங்களே இல்லையே ஏதாவது இல்லாத குணங்கள் இருந்தால்தான் தேவரீர் தலையில வைக்க முடியும் அடுத்தது தேவரீரை வைதிகமாக ஸ்தோத்திரம் பண்ண முடியாது ஏன்னா அவ்வளவு குணங்கள் இருக்கு அதை ஸ்தோத்திரம் பண்ற அளவுக்கு சக்தியா இருக்கு
அப்படின்னு உம்முடைய கல்யாண குணங்கள் விஷயத்துல பிரகஸ்பதியாலும் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. அதுதான் இந்த இடத்துல காட்டக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. இந்த இடத்துல அதாவது சம்யக் சத்திய குணாபி வர்ணனமத்தோ பூயுக்காதி வாக் வாசஸ்பதினாபி சக்கியராஜ் வாசஸ்பதி பிரகஸ்பதி குரு அவராலும் ஸ்தோத்திரம் தேவகுருவாலும் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது அப்படின்னு தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம். அதுக்கு மேல அபிஜாதம் விஜானதா அப்படின்னு சொல்லும்படியான அந்த வசனத்தை எடுத்து காட்டுகிறேன். அதாவது மற்ற விஷயங்கள்ல இல்லாத விஷயங்கள்ல ஏறிட்டு சொல்றது இருக்கிறதே அது பகவானை தவிர மற்றவர்கள் விஷயத்தில் அந்யத்ர அத்தத் குணோக்தி பகவதி நா பகவான் இடத்துல கிடையாது. இல்லாத குணத்தை ஏறிட்டு சொல்றது பகவானுக்குன்றது பகவான் இடத்துல கிடையவே கிடையாது. அந்த ஒரு விஷயம் பொருந்தவே பொருந்தாது. தத்கர்ஷ சௌரியைகி பரேஷாம் ஸ்துத்யத்வாது யாவதா யாவதார்த்தா பணித்திரபி ததாதஸ்ய நிஸ்தீமகத்வாது. அப்போ அதே மாதிரி அவனுடைய பெருமைகளை திருடி மற்றவா தலையில வைக்கலாமான்னா அதுவும் முடியாது. அப்போ மத்தவாள ஸ்தோத்திரம் பண்ணணும்னாலும் பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய குணத்துல ஏகதேசம் இருந்தாலும் அது பெருமாளுன்னு சொல்லிடலாம், அவனுக்கு இருக்குன்னு சொல்லிடலாம். அப்போ உள்ள விஷயங்களை பகவானுக்கு சொல்றதும் முடியாது, இல்லாததுன்றது எதுவுமே கிடையாது. அப்படி ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியது இதெல்லாம் வந்து பிரமாண வசனங்கள் அற்புதமாக காட்டியிருக்கிறார்கள் பெரியவர்கள். அதாவது ஆழ்வான் பட்டர் முதலானவர்கள் சாதித்திருக்கக்கூடிய என்று இல்லாதவற்றை ஏறிட்டு சொல்லுதல் உள்ளதை அடைய சொல்லுதலா இருக்க ஸ்தோத்திரம்னா இதுதானே, ரெண்டு தானே, இல்லாதது சொல்றது இல்ல இருக்கிறத சொல்றது, இது பேர் தான் ஸ்தோத்திரம். அப்படி இருக்க உள்ளத்தை அடைய சொல்லுதலா இருக்க யதோவாச்சோ நிவர்த்தந்தே அவிஜாதம் விஜானதாம் பூதார்த்தே கதமா துதி. அதாவது ந சமர்த்தாகா சுராகா ஸ்தோத்தம் என்று பரிச்சேதித்து பேச நிலமல்லாத பகவத் விஷயம் ஸ்துதி விஷயமானது. இங்கதான் கேள்வி, ஆளவந்தார் ஸ்தோத்திரம் பண்றாருன்னு சொல்றங்களே ஸ்தோத்திரம் பகவான் இடத்துல பண்ண முடியாது இதான ஆழ்வான் காட்டின், இதான பட்டர் காட்டின். எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசாசம் ஆனந்தம்ன்ற ஒரு குணத்தினுடைய எல்லையை பார்க்கணும் தேடி 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 வேதாந்தம் பார்த்துட்டு திரும்பி வந்துடுச்சு. தீயும் என்னால எல்லையை காண முடியும், எவ்வளவு ஆழமா இருக்கு, என்னால அவ்வளவு தூரம் போக முடியல, அதனால நான் திரும்பி வந்துடுறோம் அப்படின்னு சொல்லும்படியாக அவ்வளவு தூரம் போக முடியாத நிலையாக அமைந்திருந்தது. ஏதோவாச்சோ நிவர்த்தந்தேன்னு வேதாந்தம் காட்டுது. அபிஞ்ஞாதம் விஜானத்தம் நான் தெரிஞ்சுட்டேன்னு சொல்றவன் தெரியாதவன் சொல்றவன், நான் தெரிஞ்சுட்டேன்னு ஒருத்தன் சொன்னானே ஆனால் அவன் பகவான தெரிஞ்சுக்கலன்னு. அப்போ ந சமர்த்தாகா சுராகா ஸ்தோத்தம் அவன் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தேவர்கள் கூட சாமர்த்தியம் இல்லாத தேவர்கள்னா இவ்வளவு பெரியவா என்னென்னவெல்லாம் நடத்தி காட்டுறவா அவளுக்கெல்லாமே சாமர்த்தியம் கிடையாது ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை. ஆக அப்படி தெரிவிக்கக்கூடிய வார்த்தை யாருக்கும் அளவிட்டு பேச நிலமல்லாத விஷயத்தை ஆளவந்தார் பேசுறார. இதான் கேள்வி, இவர் எப்படி பேசினார் துதி விஷயமானபடி என்ன அங்கனே இருந்ததாகும் அது வாஸ்தவம் தான். ஆனாலும் முதல்ல விண்ணப்பம் பண்ணனேன் ஸ்துதி பிரியனாகும் அவனுக்கு ஆசை, ஸ்தவ்யா ஸ்தவப்ரியா ஸ்துதி பிரியனாகையாலும் ஏத்த ஏழுலகம் கொண்ட கோலம் ஏழுகமேத்த அத்தனை ஸ்தோத்திரத்துக்கும் தகுதி படைத்தவனாயிருக்கு. ஏத்த ஏத்த எங்கேயும் ஸ்தோத்திரம் பண்ண பண்ண எங்கு அடை என்று ஸ்தோத்திர விவகாரம் உண்டாய் போருகையா. அதனால முன்னோர்களும் தான் அவனை ஸ்தோத்திரம் பண்ண முடியாது ஸ்தோத்திரம் பண்ண முடியாதுன்னே ஸ்தோத்திரம் பண்ணாளுங்க. ஸ்தோத்திரம் பண்ண முடியும் அப்படின்னு யாரும் பண்ணல, ஸ்தோத்திரம் பண்ண முடியாதுன்னே ஸ்தோத்திரம் பண்ண. அப்படி இருக்கிறபடியாலே இதொழிய வாசக சப்தம் அவனை பத்தி சொல்லணும்னா ஸ்தோத்திரத்தை தவிர வேற என்ன சொல்ல முடியும். அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஸ்தோத்திரம் பண்றது தவிர வேற சப்தம் இல்லையே. அதனாலே இந்த விஷயத்தில் ஸ்தோத்திரம் பகவத் விஷயத்துல ஸ்தோத்திரம் பண்ணலாம்.
அப்படின்னு காட்டினார். இது ஒரு அர்த்தம் காட்டு. இன்னொரு அர்த்தம் அது இல்லைனாக்கா ரெண்டாவது இந்த ஸ்தோத்திரத்துக்கு தாத்பரியம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா கூடாதா? பண்ணலாம். ஏன் பண்ணலாம்னா என்னென்ன விஷயங்களாக காட்டப்படும். அடுத்தது அத்தவா தர்மார்த்த காம மோக்ஷாக்கியாக புருஷார்த்தாக உதாரதாக இதம் சதுஷ்டயம் என்னும் மண்ணும் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் சொல்லுகிறபடியே புருஷார்த்தம் நாலு அடையத்தக்க புருஷார்த்தம் நாலு தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் அப்படின்னு நாலும் அமைந்திருக்கக்கூடியது. அதில் தர்மம் தர்மம்னா நித்தியபடி அனுஷ்டானங்கள். தர்மம்னா உன்னுடைய தன்மை இருக்கிறது. எப்படி சுவாமி தர்மம் புருஷார்த்தமாகும்? தர்மம் கிடைக்கலன்னா நமக்கு மோட்சம் கிடைக்கும். தர்மானுஷ்டானம் பண்ணலன்னா மோட்சம் கிடைக்கும். எப்படி புருஷார்த்தம் அப்படின்னா பணம் புருஷார்த்தம். இப்ப பணம் புருஷார்த்தம்னு சொல்றோம். இப்ப பணம் புருஷார்த்தம்னாக்கா பணத்தை கட்டுக்கட்டா நம்ம வாங்கி வச்சிருந்தாலோ அல்லது நமக்கு பேங்க் அக்கௌண்ட்ல வந்து லட்ச லட்சமா சேர்ந்து கொண்டு இருந்தாலோ அது புருஷார்த்தமானா அது புருஷார்த்தம் தான். ஆனால் நமக்கு உபயோகப்பட்டால் ஒழி அக்கௌண்ட்ல இருக்கு. ஆனா எனக்கு போன்பே இல்லை ஜிபே இல்லை அப்படின்னு சொல்லிட்டானே ஆனால் என் அக்கௌண்ட்ல இருந்து என்ன பிரயோஜனம்? என்னிடத்துல பணம் இருக்கிறது. அந்த பணம் அதை கொடுத்து நான் எதையாவது வாங்கணும். அப்போ இந்த பணம் எதனால புருஷார்த்தம்னா இன்னொரு பொருளை வாங்கிக்கிறதுக்கு எனக்கு உபயோகப்படுறபடியா இருக்கும். அதே மாதிரி தர்மம் எதனால புருஷார்த்தம்னா தர்மத்தை கொண்டு நான் மோட்சம் அடையலாமானபடியா இருக்கும். அப்போ தர்மம் சாதனமாகவும் இருக்கிறது, தர்மம் புருஷார்த்தமாகவும் இருக்கு. சாதனத்தையா சாத்தியத்தையா புருஷார்த்தமாக அமைந்திருக்கக்கூடியது அதுதான் காட்டப்படுவதாக அமைந்திருக்கிறது. அதுதான் காட்டுகிறார்கள் இந்த இடத்துல என்று சொல்லுகிறபடியே புருஷார்த்தம் நாளாய் புருஷார்த்தம் நாளாய் அவற்றில் தர்மம் சாதனத்தையா புருஷார்த்தமானாலும் தர்மமானது சாதனத்தாலே புருஷார்த்தமாக அமைந்திருந்தாலும் கிளேச சாத்தியம் சாதனமாக இருக்கிறபடியாலே இது புருஷார்த்தம்னாலும் தர்மத்தை சுலோமா அடைய முடியும். எவ்வளவு கட்டமா இருக்கு. தர்மம்னா என்னது? விடியற் கால வேளையில நாலு மணிக்கு ஆரம்பிக்கும் அதுவே எவ்வளவு கட்டம். ஏகாதசி உபவாசம் இருக்க மட்டும் அது தர்மம். முதல் நாள் தசமி அன்னைக்கே போதனம் பண்ணக்கூடாது ராத்திரி, அது தர்மம். துவாதசி அன்னைக்கு சூரியோதய சமயத்துக்கு நம்ம போஜனம் பண்ணோம். அப்ப அதுக்குள்ளாத சந்தியாவனாதிகள்லாம் உண்டாகும். அதுக்குள்ள தளியோ பண்ணணும், அதுக்குள்ள திருவாராதன் சமர்ப்பிக்கணும், எத்தனை காரியம் இருக்கு. இதெல்லாம் தர்மம். இதெல்லாம் முடியுமான மாத எவ்வளவு கஷ்டமான காரியம். சின்ன விஷயம் நம்ம போஜனத்துக்கு இப்படி அமைந்திருக்கிறது. அப்ப பார்க்கிற போது தர்மம் எப்படி அமைந்திருக்குன்னா கிளேச சாத்து அர்த்தம் ஸ்வயம் புருஷார்த்தமானது. அர்த்தம் தானே புருஷார்த்தமா இருக்கு. என்னிடத்துல இவ்வளவு தங்க இருக்கு, இவ்வளவு இது இருக்கு, அவ்வளவு இது இருக்கு, நிலம இருக்கு. ஸ்வயம் புருஷார்த்தமானாலும் அஸ்திரமாய் கிளேச சாத்தியம். அப்போ அர்த்தம் இருக்கிறதே அது அஸ்திரம், அது ஸ்திரமானது கிடையாது. ஒரு நாயகமாய் ஓடமாண்டவர் கருநாயக வர்த்தகால அப்படின்னா கிளேச சாத்தியமாகையால் புருஷார்த்தாந்தரங்களுக்கு சாதனமாகையால் மத்த பலங்களும் இதை வச்சுன்னு வாங்கிக்கலாம். அதனால காமம் ஸ்வயம் புருஷார்த்தமானாலும் அல்ப அஸ்திரத்வாதி அனர்த்தாவகத்துவ தீபத்ச சாத்திய அனந்த தோஷம். அடுத்து காம புருஷார்த்தம். காம புருஷார்த்தத்துல இருக்கிற தோஷத்தை என்ன விவரிக்கிறார் பார்த்து. காமம் ஸ்வயம் புருஷார்த்தம் எல்லாருக்கும் புருஷார்த்தம் தான், ஆனால் அல்ப அஸ்திரத்வாதி தோஷம். அல்பமா இருக்கிறது அஸ்திரமா இருக்கிறது, அல்பம் தாழ்ந்ததாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா காம புருஷார்த்த அனுபவத்துக்கு பிறகு நம்ம சரீரத்தை சுத்தி பண்ணிக்க வேண்டியிருக்கு.
எந்த அனுபவத்துக்கு பிறகு நாம தீர்த்தமாட வேண்டி இருக்கோ அப்ப அந்த அனுபவம் எவ்வளவு மட்டமான அனுபவம். நம் ஆச்சாரியர்கள் காட்டக்கூடிய திருவாக்காக அமைந்திருக்கிறது. அதாவது போகோபகரணம் கொண்டு புக்கு, ஞானோபகரணம் கொண்டு புறப்படுகை. உள்ளுக்குள்ள நுழைகிற போது போகத்துக்குண்டான பொருள்களை எல்லாம் எடுத்துட்டு போறான், வெளியிலிருந்து வருகிற போது ஸ்நானத்துக்குண்டான சாமகிரிகளை எடுத்துட்டு வரான். அப்ப எவ்வளவு அல்பமானது, எவ்வளவு தாழ், அதுவும் நிலையான புருஷார்த்தமான நிலையான புருஷார்த்தங்கள். பரம் சுவர் மதில் எடுத்து மறுமைக்கே வெறுமை கொண்டு புறம் சுவர் ஒட்டை மாடம் பொருளும் போதறியும். அனுபவமும் நித்தியம் கிடையாது, அனுபோக்தாவும் நித்தியம் கிடையாது. பெண்டிரா சுகங்கள் இருப்பான் பெரியதோர் இடுப்பை பூட்டு குண்டிரா கிடக்கும் போது உடலுக்கே கரைத்தது. அப்ப அனுபவமும் ஸ்திரம் கிடையாது, அனுபோக்தாவும் அனுபவிக்கிறவனும் ஸ்திரம் கிடையாது. அப்ப எவ்வளவு தோஷமான புருஷார்த்தமா இருக்கு. அதுக்கு மேல என்ன அர்த்தம்னா, அதாவது அனந்தாவகத்துவம், அனந்தத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடியது. மேல பீபத்ச சாத்திய, அருவறுப்பை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கு. அனந்த தோஷ துட்டமாகையாகும். மோட்ச சாஸ்திரத்திலே மோட்ச விரோதிப்பேன நிந்திதமாக இந்த காம புருஷார்த்தத்தை மத்த சாஸ்திரங்கள் சரின்னு சொல்றது. மோட்சத்துக்காக வந்திருக்க சாஸ்திரம் இருக்கோ வேதாந்த சாஸ்திரம். அந்த வேதாந்த சாஸ்திரத்துல மோட்சமடைய விரோதி இந்த காமம், அதனால அது மட்டமான, அது தாழ்ந்தது அப்படின்னு நிந்திக்கப்பட்டதாக அமைந்திருக்கு. நிந்திதமா இருக்கையாலும் ஆள வந்தார் அவற்றை விட்டு மோட்சத்திலும் ஆத்ம பிராப்தி துக்கேனா அதெல்லாம் விட்டுட்டார். தர்மம் வேண்டாம், அர்த்தம் வேண்டாம், காமம் தர்மம் சமசாத்தியம் மோட்சத்துக்கு சாதனமாக இருக்கு. அர்த்தம் சமசாத்தியம், காமம் சமசாத்தியம் நரகாதி தோஷங்கள், நரகாதிகளை கொடுக்கக்கூடிய தோஷத்தோடு. இத்தனை தோஷங்கள் இருக்கிறபடியாலே இந்த புருஷார்த்தங்கள் எல்லாம் சாஸ்திரத்துல புருஷார்த்தம்னு சொல்லி இருந்தாலும் எனக்கு வேண்டாம். அதுதானே எத்தனையோ விஷயங்கள், இதை வாங்கிக்கோ அதை வாங்கிக்கோ அதை வாங்கிக்கோன்னு சொல்றேன். நமக்கே எத்தனை விளம்பரம் இருக்கு, எனக்கு வேண்டும். ஒன்னு வாங்கினால் ஒன்னு இலவசம் பார்த்தோம். எனக்கு தேவை இருந்தா வாங்கணும், எனக்கு தேவையில்லை, என்னுடைய சொரூபத்துக்கு அது வேண்டாம். அசாஸ்திரியமான பதார்த்தம் ஒரு கிலோ வாங்கினா ஒரு கிலோ இலவசமா கொடுக்குறேன், எனக்கு தேவையில்லையே. அப்போ அளவுக்கார் பார்த்தார், அதெல்லாம் புருஷார்த்தம் பார்த்தோம்னா எல்லாராலையும் விரும்பப்படுறது, ஆனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல மோட்சம் வேணும். சரி சுவாமி, மோட்சம் வேணும்னு சொல்றீரே, கைவல்யம் வேணுமான்னு கேட்டு அங்கதான் சொல்றார், ஆத்ம பிராப்தி துக்கேன சிறகால சாத்தியமாக. ஆத்ம பிராப்தி ரூபமாய் இருக்கக்கூடிய கைவல்யம் இருக்கிறதே, அந்த ஆத்மாவை தானே அனுபவிச்சுக்கிறது, அது துக்கத்தினாலே வெகுகாலம் சிரமப்பட்டு பெற வேண்டியது. அதனால பகவத் அனுபவத்தை பார்க்கிற போது அது என்னதுன்னா, அது ஆத்மானுபவன்றது வசத்திதான், என்னைக்கு ஆனந்தமா இருக்கும். ஆனால் திருமாவுடைய அனுபவத்தை பார்க்கிற போது இந்த இது மிக தாழ்ந்ததா இருக்கிறபடியே அதையும் விட்டு பகவத் பிராப்திக்கு முக்த தோஷங்கள் இன்னைக்கே இருக்கும் அளவு இன்னைக்கே. ஆனால் பகவானை அடைவதற்கு கீழே சொல்லப்பட்ட எந்த விதமான தோஷமும் கிடையாது. சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தோஷமும் இல்லாமல் பகவத் பிராப்தி இருக்கிறபடியாலே பகவத் பிராப்திக்கு இது ஏத்தம்னு காட்டப்பட்டிருக்கு. அதனால்தான் பகவத் பிராப்தியை பத்தி வேதாந்தம் காட்டுகிறது சுகபாவைக லட்சணம், நிரஸ்தாதிசை ஆகலாத சுகபாவைக லட்சணம். அதாவது அதற்கு மேற்பட்டது இல்லை என்னும்படியாக இருக்கிறது. இதற்கு மேற்பட்டது எதெல்லாம் உண்டோ அது மொத்தத்தை அழித்து தான் மேலே நிற்கிறது பகவத் அனுபவம். நிரஸ்தாதிசய ஆஹ்லாத திருச்சியாக இருக்கிறது. சுகபாவ ஏக லட்சணம், சுகமாயிருத்தல் ஒன்றையே இலக்கணமாக கொண்டிருக்கு என்கிறபடியே நிரதிசய சுகரூபம் ஏஷக்கியேவானந்தையாக
இவன் ஆனந்தப்படுத்தப்படுது, பகவானாலே மகிழ்விக்கப்படுது அப்படின்னு சொல்லும்படியா பரமம் சாமியம் உப்பை பகவானுக்கு சமமாக ஆகிவிடுக்கும், தம்மையே உட்கார்வல் செய்வார் என்கிறபடியே ஆஸ்திதரை தன்னை போலே ஆனந்திப்பிக்க கடவன் பகவான். அதுக்கு மேல சசியாகம் சுலபப்பார், அந்த ஜீவாத்மாவுக்கு நான் எளிமையா இருக்கு, வந்து அவன் வேலையை நான் செய்யறவனா இருக்கு, அத்தனை சுலபனா இருக்கிறேன் அப்படின்னு என்று அயத்ன சாத்தியம் முயற்சி பண்ணாமலேயே கிடைக்கக்கூடியவன் பதம். முயன்றும் கிடைக்காதது அர்த்தம், முயன்றும் கிடைக்காதது காமம், முயன்றும் கிடைக்காதது முயலாமையே கிடைக்க முயலாமலேயே கிடைக்கக்கூடியது அது எம்பெருமான். பிராப்த புருஷார்த்தம் நமக்கு பொருந்தின புருஷார்த்தம், அர்த்தம் நமக்கு பொருந்தினது இல்லை, தர்மம் நமக்கு பொருந்தினது இல்லை, காமம் நமக்கு பொருந்தினது இல்லை, பகவான் நமக்கு பொருந்தினவன் நமக்குன்னே ஏற்பட்டது. அதனால பிராப்த புருஷார்த்தமா இருக்கவே இதுவே புருஷார்த்தம் என்று அத்தியவசித்து இதுவே பரம புருஷார்த்தம் என்கிற உறுதியை தாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த அத்தியவசாயம் இந்த உறுதிப்பாடு அளவந்தார்த்தனுக்கு அமைந்திருந்தது. அந்த பகவத் பிராப்தியாகட்டும் பிரதான கஷேத்ரஜ்ஞ பதிர் குணேசா ஞாஜ்ஞௌ ஈசனீசௌ அமீஸ்வராணாம் பரமம் மகேஸ்வரம் தாசோகம் வாசுதேவஸ்ய தாசோ தாசபூதா ஸ்வத சர்வே ஹியாத்மான தாசோகம் கோசலேந்திரஸ்ய எஸ்யாத்மா சரீரம் எஸ்யாட்சரம் சரீரம் அந்த பிரவிஷ்ட சாஸ்தாஜனானாம் சர்வாத்மா ஊஹு பிராணினஹா சர்வையேவ உகாசயஸ்ய தானி சர்வாணி தத்வபு என்று ஜீவபரர்களுக்கு அனன்யார்க சேஷ சேஷி பாவேன சம்பந்தத்தை சொல்லி இதான் காட்டுற அற்புதமா ஆத்மஸ்வரூப லட்சணத்தை எல்லாம் எடுத்து காட்டும்படியான அந்த பகவத் பிராப்தி ஆகிறதும் அந்த பகவானை நாம் அடைகிறோமே அந்த பிராப்தி இருக்கிறதே அந்த பிராப்தியை பத்தி காட்டும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. பிரதான க்ஷேத்ரஜ்ஞ பதிர் குணேசா பிரதானம் க்ஷேத்ரஜ்ஞ பிரதானம்னு சொன்னால் இந்த பிரகிருத்தியில இருக்கக்கூடிய அச்சேதனன் பிரகிருதி மண்டலம் பிரதானம்னு சொல்லணும். க்ஷேத்ரஜ்ஞன்னு சொன்னா ஜீவாத்மா, இந்த பிரதானமா இருக்கக்கூடிய அச்சேதனம் இந்த ஜீவாத்மா, இந்த ரெண்டுத்துக்கும் எம்பெருமான் எப்படி இருக்கிறார்னால் கல்யாண குணங்களை உடையவனாக இருக்கிற எம்பெருமான் சுவாமியாக இருக்கு. அப்போ இதுக்கும் அவன் தான் சுவாமி, ஆத்மாவுக்கும் அவன் தான். ராஜ்யம் ச அகம் ச ராமஸ்ய, ராஜ்யமும் ராமனுடைய சொத்து, நானும் ராமனுடைய சொத்து, பரதன் சொன்ன அதுதான் பிரதான புருஷேஸ்வரா ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றோம். அப்ப அப்படி இருக்கக்கூடிய நிலைன்னு காட்டி இருக்குது. அதுக்கு மேல ஞா ஞௌ கௌ அவஜாவீசௌ அவஜௌ ஈஷ் அதாவது ஈசனீசௌ அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் சர்வஜன் அஜ்ஞன் ரெண்டு பேர் இருக்கா, ஒருத்தன் சர்வஜன் எல்லாம் தெரிஞ்சவன், மற்றொருத்தன் அஜ்ஞன் ஒண்ணுமே தெரியாதவனாக இருக்கிறான், அஜ்ஞனாகவும் இருக்கிறார். ஈஸ்வரன் எம்பெருமான் இருக்கிறானே அவன் நியமிக்கிறவனா இருக்கிறான், ஜீவாத்மா நியமிக்கப்படுபவனாய் இருக்கிறான். இதெல்லாம் பிரமாண வசனங்கள் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் பிரமாணம் காட்டுகிறது. அப்போ இப்படி இருக்கக்கூடிய விஷயத்த காட்டி இருக்கிறார்கள். அதுக்கு மேல தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம், அந்த ஈஸ்வரர்களுக்குள்ளே மேலான ஈஸ்வரனாக எம்பெருமான் தான் திகழ்கிறான்னு காட்டுறது. அதுக்கு மேல நம்ம பத்தி சொல்லுகிற போது தாசோகம் வாசுதேவஸ்ய, நான் யார் தெரியுமா, வாசுதேவனுடைய தாசனாக இருக்கிறேன். தாசோகம் வாசுதேவஸ்ய தேவ தேவஸ்ய சாங்கினா சங்கச்சக்கர கதாபயானே திரைலோக்கிய திரைலோக்கியஸ்ய ஏகச்சக்குஷா, உலகத்துக்கு ஒரே கண்ணா இருப்பவனான அந்த வாசுதேவனுக்கு நான் அடிமை. சங்கு சக்கரம் கதை ஸ்ரீசார்ந்தம் இவற்றை கையிலே உடையவனான அந்த எம்பெருமானுக்கு நான் அடிமை, தேவதேவனுக்கு நான் அடிமை, தாசோ வாசுதேவன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தை
அதுக்கு மேல இன்னொரு பிரமாணம் காட்டு, தசபூதா சுத சர்வே ஆத்மனஹா பிரமாத்மனஹா நான்யதா லட்சணம் தேஷாம் வந்தே மோக்கே தபை. இயல்பாகவே எல்லா ஜீவாத்மாக்களும் பரமாத்மாவுக்கு அடிமைப்பட்டவை. அப்ப ஜீவாத்ம பரமாத்ம லட்சணம் சொல்லுகிற போது அவற்றுக்கு இந்த இதை தவிர வேற லட்சணமே கிடையாது அப்படின்னு நாம எல்லாரும் பகவானுக்கு அடிமை என்ன அந்த சேஷத்வத்தை சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கு. அதனால தாசோகம் கோசலேந்திர திருவடி தெரிவிக்கிற வார்த்தை. நீ யார் கேட்டாங்க? தாசோகம் கோசலேந்திரஸ்து. நான் கோசலேந்திரனான ராமபிரானுடைய தாசன்னு திருவடி தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. அதுக்கு மேல எஸ்ய ஆத்மா சரீரம், எவனுக்கு ஆத்மா சரீரமாயிருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம், எவனுக்கு ஆத்மா சரீரமாயிருக்கிறதும் சேட்டப்பட்டிருக்கிறதும். சரீரம்னா என்ன, ஆத்மானா என்ன? ஒரு வஸ்து மற்றொரு வஸ்துவை தனக்காகவே தான் தரித்து கொண்டு தன்னுடைய ஆனந்தத்துக்காகவே தான் வைத்துக் கொண்டிருக்கிறார், தன்னுடைய ஆனந்தத்துக்காகவே தான் நியமித்துக் கொண்டிருந்தால் அதான். எந்த வஸ்து மற்றொரு வஸ்துவை தான் தாங்கிக் கொண்டிருக்கிறதோ, எந்த வஸ்து மற்றொரு வஸ்துவை நியமித்துக் கொண்டிருக்கிறதோ, எந்த வஸ்து மற்றொரு வஸ்துவை தன் ஆனந்தத்துக்காக கொண்டிருக்கிறதோ அந்த வஸ்துதான். அப்ப எது தாரகமோ, எது நியாமகமோ, எது சேஷியோ அது ஆத்மா. அதனாலதான் இந்த சரீராத்ம பாவத்தை வச்சுட்டு எஸ் ஆத்மா சரீரம்னு சேஷசேஷி பாவத்தை சொல்றோம். அப்ப அதுக்கு மேல அந்த பிரவிஷ்டா சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா சாஸ்தான்னு வார்த்தை. சாஸ்தான்னா சாட்சாத் எம்பெருமானுக்கு தான் சாஸ்தான்னு பேரு. வாசல்ல நிக்கிற வண்டியில இருக்கிறவா கூப்பிடுற அந்த விஷயத்துக்கு சாஸ்தா இல்லை. ஏன்னா நிருபாதிக சாஸ்தாவாக இருக்கக்கூடியவன் பகவான் நாராயணன். ஏன்னு கேட்டால் ஒரு ஒரு வஸ்துவுக்குள்ளேயும் நுழைந்து அதை நியமித்துக் கொண்டிருக்கு. எங்கேயோ இருந்து நியமிக்கிறது இல்ல, நமக்குள்ள இருந்துன்னு நம்ம நியமித்துக் கொண்டிருக்கு. அந்த பிரவிஷ்டா சாஸ்தா ஜனானாம் சர்வாத், ஒவ்வொரு வஸ்துவுக்குள்ளேயும் நுழைந்து கொண்டு சாசித்துக் கொண்டிருக்கிறான் எல்லா ஆத்மாக்களுக்குள்ளே அப்படின்னு சொல்லும்படியான இந்த வார்த்தையானது அமைந்திருக்குது. அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா, இது யஜுர்வேத வாக்கியமாக இருக்கு. அதுக்கு மேல ஊஹு பிராணினஹா சர்வையேவ குஹாசயஸ்ய அகம் அகன்யமான விகல்மஷஸ்ய, எல்லா பிராணிகளுடைய ஹிருதயத்துக்கு குகையிலேயும் எம்பெருமான் தான் சயனித்துக் கொண்டிருக்கிறான், அழியாதவனாக இருக்கிறான், தோஷமில்லாதவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட பரமாத்மாவுக்கு இருப்பிடம் அந்த ஹிருதய குகையாக இருக்கிறது. ஆக எல்லா பிராணிகளுடைய ஹிருதய குகையும் பகவானுக்கு இருப்பிடமாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்படியான விஷயம் என்று ஜீவ பரர்களுக்கு அனன்யார்கள் சேஷசேகி பாவேன சம்பந்தத்தை சொல். ஜீவாத்மாக்களுக்கும் பரமாத்மாக்களுக்கும் அனன்யார்கள் சேஷசேகி பாவ சம்பந்தம். ஆக இந்த ஜீவாத்மாவானவன் அந்த பரமாத்மாவை தவிர இன்னொருத்தருக்கு சேஷப்படுவதற்கு தகுதியும் இல்லாதவன், பகவான் ஒருத்தனுக்கே சேஷப்படுவதற்குண்டானவனாக தான் அமைந்திருக்கிறான்னு அந்த விஷயத்த இதுவரைக்கும் காட்டி அதுக்கு மேல அற்புதமாக இவனுடைய பகவானுடைய உபாய பாவத்தை எல்லாம் காட்டக்கூடிய விஷயம் அதெல்லாம் மேற்கொண்டு காட்டுகிறார். அந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் நாளை கோட்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். கோட்டியார் எல்லோரும் எழுந்துள்ள வேணுமாய். அடியின் சுவாமி தன்யோஸ்மி பரமகிருப்பை பரமகிருப்பை சுவாமி.